சில முக்கியமான தலைவர்களும் அவர்களுடைய நூல்களும் சபை வரலாறு பாகம் ஆறு இது சபை வரலாற்றை பற்றிய தொடரின் ஆறாம் பாகம் முழு தொடரில் அப்போது சில காலத்திலிருந்து சீர்திருத்த காலம் வரையிலான சபை வரலாற்றை நாம் பார்ப்போம் சபை வரலாற்றை நான்கு காலகட்டங்களாக பிரிக்கலாம் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் முதல் பாகம் சபை வரலாற்றை பற்றிய ஒரு முன்னுரை ஒரு அறிமுகம் இரண்டாம் பாகம் ஆண்டவராய் இயேசு பரமேறியதிலிருந்து அப்போசலனாய் யோவான் மறித்த கிபி நூறு வரையிலான அப்போசல கால சபை வரலாறு மூன்றாம் பாகம் கிபி நூறிலிருந்து ரோம பேரரசன் கான்ஸ்டன்டின் கிபி முன்னூற்றி பனிரெண்டில் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட காலம் வரையிலான ஆதி சபை வரலாறு அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவம் எப்படி பரவியது என்று மூன்றாம் பாகத்தில் பார்த்தோம் நான்காம் பாகத்தில் அப்போ சில காலத்துக்கு பிந்தைய அதாவது ரோம பேரரசன் கான்ஸ்டன்டீன் கிறிஸ்தவனாகி தன் பேரரசை தீவிரமாக கிறிஸ்தவ மயமாக்குவதற்கு முந்தைய கிபி நூறு முதல் முன்னூற்று பனிரெண்டு வரையிலான அதே காலகட்டத்தில் ஆதி சபைக்கு நேரிட்ட சித்திரவதையை பார்த்தோம் ஐந்தாம் பகத்தில் கிபி நூறு முதல் முன்னூற்று பனிரெண்டு வரையிலான அதே காலகட்டத்தில் ஆதி கிறிஸ்தவர்கள் எதை விசுவாசித்தார்கள் என்றும் தங்கள் விசுவாசத்தை எப்படி தற்காத்தார்கள் என்றும் நாம் பார்த்தோம் சபை வரலாற்றை பற்றிய இந்த ஆறாம் பாகத்திலும் அதே காலகட்டத்தில் அதாவது கிபி நூறு முதல் கிபி முன்னூற்று பன்னிரெண்டு வரையிலான காலகட்டத்தில் வாழ்ந்த குறிப்பிடத்தக்க சில முக்கியமான சபை பிதாக்களையும் அவர்களுடைய நூல்களை பற்றியும் பேசப்போகிறோம் இதை செய்வது மிக கடினம் ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த எல்லா சபை பிதாக்களையும் பற்றி பேச முடியாது ஒரு சிலரை பற்றி மட்டுமே பேச முடியும் அம்ப்ரோஸ் அத்தனேசியஸ் அத்தனகோரஸ் அகஸ்தீன் பசில் ஜான் கிறிஸ்டோஸ்டம் அலெக்சாந்திரியாவின் கிளமந்து சிரில் சிப்ரியான் கிரகோரி ஹிலாரி ஜெரோன் ஐரேனியஸ் ஜஸ்டின் லாக்டாண்டியஸ் லியோன் மினிசியஸ் ஃபெலிக்ஸ் ஓரிஜின் தெர்துலியன் தியோடரட் பெர்னாட் என நிறைய சபபிதாக்கள் இருக்கிறார்கள் யாரை பற்றி பேசுவது என்று தேர்ந்தெடுப்பது கடினம் நான் பேசப்போகிற ஒவ்வொரு நபரையும் அவர்களுடைய நூல்களையும் அவர்களை பற்றிய பாரம்பரியங்களையும் கருத்தாய் ஆராய்ந்து பலர் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் இதற்காக பலர் தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணித்திருக்கிறார்கள் எனவே நான் இங்கு சொல்லப்போவது அவர்களை பற்றிய ஒரு அறிமுகமே ஆதி சப வரலாற்றில் குறிப்பிடத்தக்க இவர்கள் என்ன எழுதினார்கள் எப்படி சிந்தித்தார்கள் நச்செய்தியை பரப்பவும் சபையை கட்டவும் இவர்கள் என்ன பங்காற்றினார்கள் என்பதை பற்றிய ஒரு உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்த நான் முயல்கிறேன் அவ்வளவே பலவிதங்களில் கொண்டாடப்படும் இந்த தலைவர்களின் விசுவாசம் தெய்வபக்தி நற்பண்புகள் வைராக்கியம் நற்செய்தி அறிவித்த ஆர்வம் சபைகளை கட்டிக்காத்த விதம் ஆகியவைகளை நாம் நிச்சயமாக பாராட்டுகிறோம் மதிக்கிறோம் உயர்வாக கருதுகிறோம் இருப்பினும் ஒழுக்கத்தையும் உபதேசத்தையும் இன்னும் பிற காரியங்களை பொறுத்தவரை இந்த பூமியில் தவறு செய்யாத மனிதனோ சமூகமோ இல்லவே இல்லை தவறா வரம்பற்றவன் ஒருவனும் இல்லை அறிவியலையும் மதத்தையும் பொறுத்தவரை எந்த மனிதனையும் நாம் குருட்டுத்தனமாக நம்ப வேண்டிய பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை இந்த உலகத்தில் எந்த மனிதனுடைய எழுத்துக்களையும் நாம் பார்க்கும் அதே விமரிசன ஆவியோடு சபைப்பிதாக்களின் எழுத்துக்களையும் நாம் பார்க்க வேண்டும் அவர்கள் சொன்ன செய்த எழுதிய எல்லாவற்றையும் நாம் வேதத்தின் சத்தியங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தெய்வீக அதிகாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் நாம் எல்லாவற்றையும் வேதாகமத்தின் வெளிச்சத்தில் தான் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் நிதானிக்க வேண்டும் ஆட்களையும் தோற்றங்களையும் பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது நிச்சயமான சத்தியத்துக்கு மட்டுமே கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையையும் நாம் பிழைகளுக்கும் தவறுகளுக்கும் கொடுக்கக்கூடாது ஆதிச்சபையில் பெண்கள் சபைபிதாக்கள் சிலரை பற்றி பார்ப்போம் ஆனால் ஒரே ஒரு சகோதரியை பற்றி மட்டுமே நாம் பார்ப்போம் இது ஒருவேளை சிலருக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கலாம் ஆண்களைப் பற்றி அதிகம் பேசுகிறீர்கள் பெண்களைப் பற்றி அதிகம் பேசவில்லையே என்று ஒருவேளை சிலர் நினைக்கக்கூடும் தேவனுடைய அரசை நிறுவ சகோதரர்களும் சகோதரிகளும் சேர்ந்தே வேலை செய்தார்கள் என்றும் சகோதரிகளும் முக்கிய பங்காற்றினார்கள் என்றும் நமக்கு தெரியும் இதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஆதி சபையில் ஆயர் மூப்பர் போதகர் கண்காணி போன்ற அலுவல்களில் சகோதரிகள் அதிகமாக பங்களிக்கவில்லை என்று தெரிகிறது அதுபோல வேத புரட்டுக்களுக்கு எதிராக சகோதரிகள் குறிப்பிடத்தக்க விதத்தில் தன் விளக்கவாதிகளாக எழும்பவில்லை எனினும் சபையின் அனுதின அலுவல்களில் சகோதரிகள் சபை வாழ்க்கையில் முக்கியமான பங்களித்தார்கள் என்பது எனக்கும் சபை வரலாற்று ஆசிரியர்களுக்கும் எந்த சந்தேகமும் இல்லை சகோதரிகள் ஒருவேளை சபையில் ஆதிக்கம் அதிகாரம் ஆட்சி செலுத்தாமல் போயிருக்கலாம் ஆதி சபையில் குறிப்பிடத்தக்க விதத்தில் சகோதரிகள் தன் விளக்கவாதிகளாகவோ இறையலாளர்களாகவோ எழுத்தாளர்களாகவோ இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் அவர்களுடைய பங்களிப்பை ஒருவரும் ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது எனவே கிட்டத்தட்ட பத்து பதினோரு சமபிதாக்களை பற்றி பேசும்போது ஒரே ஒரு சகோதரியை பற்றி மட்டுமே பேசப் போகிறேன் ஏற்கனவே சொன்னபடி நான் இவர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அவ்வளவே இவர்களை நான் இவர்கள் வாழ்ந்த கால வரிசையின்படி எடுத்துக்கொள்கிறேன் சில விதிவிலக்குகள் இருக்கலாம் சரி ஆதி செப வரலாற்றில் முதல் மூன்று நூற்றாண்டுகளில் வாழ்ந்த இவர்களை பற்றி நாம் பேசுவோம் ஒன்று ரோமின் கிளமந்து முதலாவது ரோமின் கிளமந்து இரண்டு கிளமந்துக்கள் இருக்கிறார்கள் நாம் இப்போது ரோமின் கிளமந்துவை பற்றி பேசுவோம் இவர் ஏறக்குறைய கிபி முப்பதிலிருந்து கிபி நூறுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது நற்செய்திகளிலும் நிருபங்களிலும் ஒரு சிலருடைய வாழ்க்கை வரலாறுகளை விவரமாக கூறப்பட்டிருக்கின்றன அப்போசனாய பவுல் பிலிப்பர் கழுதி நிருபத்தில் என் உத்தம கூட்டாளியே அவர்களுக்கு இருக்கும்படி உன்னையும் வேண்டிக்கொள்கிறேன் அவர்கள் கிளமந்துவோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள் அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது என்று கூறுகிறார் பிலிப்பியர் நான்கு மூன்று பவுல் ரோமிலிருந்து எழுதுகிற இந்த கடிதத்தில் குறிப்பிடப்படுகிறவர் ரோமின் கிளமந்துவாகத்தான் இருக்க முடியும் என்று நிச்சயமாக நம்பப்படுகிறது பல சபிதாக்கள் எழுதிய நூல்கள் இன்று நம்மிடம் இல்லை ஆனால் கிளமந்து எழுதியவை இருக்கின்றன அவைகளுள் அவர் குறுந்தியர்களுக்கு எழுதிய நிருபம் அடங்கும் இந்த நிருபத்தில் மொத்தம் அறுபத்தி நான்கு அதிகாரங்கள் இருக்கின்றன இவர் தன் முதல் நிருபத்தில் அப்போசல் அதிகாரம் வழி தொடர்கிறது என்ற கருத்தை வலியுறுத்துகிறார் ரோமன் கத்தோலிக்க சபையின் கணக்கின்படி இவர் ரோமின் நான்காவது ஆயர் என்று தெரிகிறது இவர் ரோம பேரரசன் டொமிஷியனின் ஆட்சியின் போது இரத்த சாட்சியாக மறித்தார் நாம் இப்போது கிளமந்துவின் எழுத்துக்களை சுருக்கமாக பார்ப்போம் கிளமந்துவின் கடிதங்கள் கிளமந்து கொருந்தியெழுக்கெழுதிய நிருபத்தி நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து தேவனிடமிருந்து கொண்டு வந்த நச்சியதை அறிவித்தார் இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்பட்ட அப்போசலர்கள் கர்த்தராகி இயேசு கிறிசுவடமிருந்து பெற்ற நச்சியதை நமக்கு பிரசங்கித்தார்கள் இந்த இரண்டு நியமனங்களும் தேவனுடைய சித்தத்தின்படி ஒழுங்கான முறையில் செய்யப்பட்டன என்று அவர் கூறுகிறார் இதை வாசிக்கும்போது அவருடைய என்ன போக்கை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது தேவன் முதலாவது இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் அவர் மூலம் நச்செய்தி வந்தது இயேசு தம் அப்போ சலரை அனுப்பினார் அவர்கள் மூலம் நச்செய்தி பரவியது இதைத் தொடர்ந்து அவர் என்ன சொல்லப் போகிறார் என்று இப்போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அப்போ சிலர்கள் ஆயர்களை அனுப்பினார்கள் அவர்கள் மூலம் நச்செய்தியை தொடர்ந்து எனவர் சொல்லப் போகிறார் அவர் அப்படித்தான் சொன்னார் அப்போஸ்தல அதிகாரம் இப்படியே வழி வழியாக தொடர்கிறது என்பது அவருடைய கருத்து ரோமன் கத்தோலிக்க சபை தன் அதிகாரத்தை எங்கிருந்து எப்படி பெற்றது என்பதற்கு ஆதாரமாக அவர்கள் பிற்காலத்தில் கிளமந்துவின் வரிகளை மேற்கோள் காட்டினார்கள் அதே நிருபத்தி நாற்பத்தி நான்காம் அதிகாரத்தில் ஆயிரம் பதவியின் மொத்தம் தகராறு ஏற்படும் என்பதை நம் கத்திரா இயேசு சுவன் மூலமாக நம்ம அப்போசலும் அறிந்திருந்தார்கள் அவர்களுக்கு இதை பற்றிய சரியான முன்னறிவு இருந்ததால் அவர்கள் தங்கள் காலத்திலேயே ஆயிர்களையும் கண்காணிகளையும் மூப்பர்களையும் நியமித்து தங்கள் காலத்துக்கு பின் ஊழியத்தை தொடர வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் என்று கூறுகிறார் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் உண்மையான அப்போசலர்கள் யார் என்றும் அவர்கள் யாரோடு உறவு வைத்திருந்தார்கள் யாரிடமிருந்து கற்றார்கள் பெற்றார்கள் என்றும் எங்களுக்கு தெரியும் என்ற கருத்தை கிளமர்ந்து வலியுறுத்த முயல்கிறார் என்று அறிகிறோம் சபையின் ஆரம்ப நூற்றாண்டுகளில் போன்ற மனப்பாங்கும் கருத்தும் இருந்ததை ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது இருபத்தொராம் நூற்றாண்டில் வாழ்கிற நாம் அப்போ சில வாரிசு என்ற எண்ணத்தை புரிந்து கொள்வது கடினம் ஏற்றுக்கொள்வது கடினமோ கடினம் இது பொருளற்றது என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் இயேசு பரலோகத்திற்கு ஏறி சென்ற பிறகு முதல் சில நூற்றாண்டுகளில் அவர்கள் எப்படி நினைத்திருப்பார்கள் இதோ பாருங்கள் நீங்கள் கிளமந்துவை நம்பலாம் ஏனென்றால் அவர் பவுலிடமிருந்து கற்றவர் பவுல் யார் அவள் நேரடியாக இயேசுவிடமிருந்து அச்செய்தியை பெற்றவர் எனவே இப்போது கிளமந்துவிடமிருந்து வருகிறவரை நீங்கள் நம்பலாம் என்பதுதான் அவருடைய சிந்தனை கிளமந்து தன் நிருபத்தில் இந்த கருத்தை வலியுறுத்துகிறார் அதே நிருபத்திலிருந்து நான் இன்னொரு பகுதியை பகிர்ந்து கொள்கிறேன் கிளமந்துவனி இருதையும் எனக்கு தெரியாது ஆனால் அவர் யாரோ ஒருவர் அல்ல ஆயுர் பதவியை உருவாக்க வேண்டும் அதை கட்டி காக்க வேண்டும் என்ற நிர்பந்தமும் கிளமந்துக்கு இருந்திருக்க முடியாது சரி நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன் இது அவருடைய ஜபம் அவருடைய இந்த ஜபம் எனக்கு பிடிக்கும் எங்கள் ஆண்டவரே நீர் எங்கள் உதவியாளராகவும் பாதுகாவலராகவும் இருக்கும் ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருக்கும் பெரும்பாலான உம் மக்களை விடுவித்து காத்திருளும் விழுந்தவர்களை தூக்கிவிடும் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவும் நோயுற்றோரை குணமாக்கும் வழிதவறி செல்லும் மக்களை திருப்பிக் கொண்டு வாரும் பசித்தோருக்கு உணவருளும் சிறைப்பட்டோரை விடுதலையாக்கும் பலவீனமானவர்களை உயிர்ப்பியும் அதைரியமுற்றோரை தைரியப்படுத்தும் நீர் மட்டுமே ஒரே தேவன் என்பதையும் இயேசு கிறிஸ்து உம் மகன் என்பதையும் நாங்கள் உம் மக்கள் உம் மேச்சலின் நாடுகள் என்பதையும் எல்லா நாடுகளும் உணரட்டும் கிளமந்து சுமார் நூறில் இறந்தார் என்பதையும் அவர் அப்போசனாய யோவான் உயிரோடு இருந்த காலத்தில் ஊழியம் செய்தார் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் கிளமந்துவின் ஜெபத்தை பாருங்கள் அதில் அவர் இயேசுவின் மேல் வைத்திருக்கும் ஆழமான அன்பும் விசுவாசமும் பக்தியும் சார்பும் அவருக்கும் இயேசுவுக்கும் இருக்கும் நெருக்கமான ஐக்கியமும் வெளிப்படையாக தருகிறது ஆதி கிறிஸ்தவர்கள் அனுபவித்த விசுவாசம் இந்த நவீன யுகத்தில் நாம் அனுபவிக்கிற விசுவாசத்திலிருந்து மாறுபட்டது என்று சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் அப்படி இல்லை வித்தியாசமே இல்லை என்று நான் சொல்லவில்லை நான் அவைகளை மறைக்கவும் இயலவில்லை ஆனால் ஆதி கிறிஸ்தவர்களின் விசுவாசத்திற்கும் நம் விசுவாசத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசங்களை விட அவைகளுக்கிடையே உள்ள ஒற்றுமைகள் அதிகம் என்பதை நினைத்து நான் மகிழ்கிறேன் இதுதான் கிளமந்து இன்னொருவரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இவருடைய பெயர் ஹெர்மஸ் இவர் முதல் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து இரண்டாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை வாழ்ந்தார் இவருடைய மேய்ப்பன் ஷெப்பர்ட் என்ற புத்தகம் அப்போ எழுத்துக்களுக்கு சமமாக கருதப்படுகிறது இந்த புத்தகம் புதிய ஏற்பாட்டில் சேர்க்கப்பட வேண்டும் என்று ஆதி சபையில் சிலர் வாதிட்டார்கள் மேலும் இவர் கிளமந்து வாழ்ந்த அதே காலத்தில் வாழ்ந்தார் என்றும் இவர் ஒரு முன்னாள் அடிமையாகவும் அநேகமாக யூதராகவும் இருக்கலாம் என்று சிலர் கூறுகிறார்கள் இவருடைய மேய்ப்பன் என்ற புத்தகம் ஆதி சபையில் மிகவும் பிரபலமாக இருந்தது இது பிற்காலத்தில் ஜான்பன் இன் எழுதிய மோட்ச பிரயாணி என்ற புத்தகத்தின் முன்னோடி என்று சொன்னால் அது மிகையாகாது இன்று கிறிஸ்தவர்கள் அந்த அப்பம் அனுதினம் அண்ணா என்று தங்கள் பக்தி விரித்துக்காக காலை மாலைகளில் சில புத்தகங்களை பயன்படுத்துவது போல அன்று ஆதி கிறிஸ்தவர்கள் மெய்ப்பன் என்ற புத்தகத்தை பயன்படுத்தி இருப்பார்கள் என்று நம்பப்படுகிறது அது உண்மையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்றால் அந்த புத்தகத்திலிருந்து நான் ஒரு பகுதியை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் அப்போது நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் ஹெர்மஸின் எழுத்துக்களை வாசிக்கும் போது அவர் ஒரு சட்டவாதி போல் தோன்றுகிறது தேவனுடைய மக்கள் தேவனோடு ஒருவிதமான சட்டப்பூர்வமான உறவை வைத்திருக்க வேண்டும் என்றும் அப்படிப்பட்ட சட்டப்பூர்வமான உறவை அவர் ஊக்குவித்தார் என்றும் தெரிகிறது அவர் ஒரு யூதன் என்பதாலும் அன்று சபை அதிகமான சித்திரவதையை அனுபவித்ததாலும் ஒருவேளை அவர் ஒரு வகையான சட்டவாதியாக மாறியிருக்கலாம் சித்திரவதைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கும் போது விசுவாசிகள் பெரும்பாலும் ஒரு வகையான சட்டவாதிகளாக மாறிவிடுவது இயல்புதான் ஏனென்றால் அப்படிப்பட்ட காலங்களில் கிறிஸ்தவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடும் சுரத்தையோடும் அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் ஆனால் சுரத்தையோடும் அர்ப்பணிப்போடும் எச்சரிக்கையோடும் வாழும்போது சட்டமாதியாக மாறுகிற ஆபத்தும் இருக்கிறது சித்திரவதை அனுபவிக்கும் போது விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் சந்தேக கண்ணோடு பார்க்க ஆரம்பித்தார்கள் இவன் உண்மையாகவே விசுவாசிதானா அல்லது உண்மையான விசுவாசிகளை அடையாளம் கண்டு காட்டி கொடுப்பதற்காக சபைக்குள் ஊடுருவிருக்கிறானா என்ற அச்சமும் ஐயமும் அவர்களுக்கு எழுந்தன எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருந்தது ஏனென்றால் உண்மையான விசுவாசிகளை பாதுகாக்க வேண்டுமே ஹெர்மஸின் மேய்ப்பன் என்ற புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு பத்தியை மேற்கோள் காட்டுகிறேன் கர்த்தர் மிகவும் இரக்கமுள்ளவர் என்பதால் அவர் தம் கைவேலையாக என்மேல் இறக்கப்பட்டு நான் மனந்திருப்புவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பளித்தார் மனந்திருமும் பொறுப்பையும் அவர் எனக்கு அளித்தார் வாய்ப்பையும் பொறுப்பையும் வாங்கிய அவர் என்னிடம் இந்த பெரிய பரிசுத்தமான அழைப்பை பெற்ற பின் ஒருவன் பிசாசினால் சோதிக்கப்பட்டு பாவம் செய்தால் மனம் திரும்புவதற்கு அவனுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே உண்டு மனம் திரும்பிய பின் அவன் பாவம் செய்து மீண்டும் மனம் திரும்பினால் அந்த மனிதனுடைய மனம் திரும்புதல் பயனற்றது அவன் தன் எஞ்சிய காலத்தை சிரமத்தோடு தான் வாழ்வான் என்று கூறினார் நான் அவரிடம் உம்மிடமிருந்து நான் இவைகளை மிக துல்லியமாக கேட்டபோது மீண்டும் உயிரடைந்தேன் நான் இனிமேல் பாவம் செய்யவில்லை என்றால் நான் ரட்சிக்கப்படுவேன் என்று எனக்கு தெரியும் என்று சொன்னேன் அவர் என்னிடம் நீ ரட்சிக்கப்படுவாய் இவைகளை செய்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்னார் நீ என் கட்டளைகளை கடைப்பிடித்தால் உன் முந்தைய மீறுதல்கள் மன்னிக்கப்படும் ஆம் என் கட்டளைகளை கடைப்பிடித்து பரிசுத்தமாக நடக்கிற எல்லாருடைய மீறுதல்களும் மன்னிக்கப்படும் இது ஹெர்மஸின் மெய்ப்பன் என்ற புத்தகத்திலிருந்து ஒரு பத்தி நீங்கள் ஹெர்மஸின் எழுத்துக்களை பகுப்பாய்வு செய்ய விரும்பினால் அவரை புரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் அவருடைய முழு புத்தகத்தையும் படிக்க வேண்டும் அப்போது நீங்கள் அவரை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் இந்த சிறிய பத்தியை படிக்கும்போது ஹிர்மஸை போன்ற ஒருவரை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம் இது அதற்கொரு முன்சுவை அவர் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்க இது ஒரு குறுவடிவிலான படம் ஆதி சபையின் காலத்தில் விசுவாசிகளிடையே பரவலாக இருந்த ஒரு கண்ணோட்டத்தை இந்த பத்தியிலிருந்து நாம் அறியலாம் ஒருவன் விசுவாசி ஆன பிறகு பாவம் செய்தால் அவன் மனந்திருப்புவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருந்தன என்று நாம் அறியலாம் அன்றைய அவர்களுடைய கண்ணோட்டம் என்ன ஒருவன் கிறிஸ்தவிடம் வரும்போது அவன் மனம் திரும்பி ஞானஸ்தான பெறுகிறான் அதற்கு பின் அவன் மோசமான பாவம் செய்தால் அவன் தான் பெற்ற நித்திய ஜீவனை இழந்து விடுவான் என்றும் அவன் நரகத்துக்கு போவான் என்றும் அவன் மீண்டும் சீர்பொருந்தப்பட வாய்ப்பே இல்லை என்றும் அவர்கள் நினைத்தார்கள் நான் மேற்கோள் காட்டிய பத்தியில் ஹெர்ம சொல்லியிருப்பதை போலவே அன்றைய கிறிஸ்தவர்கள் நம்பினார்கள் மனம் திரும்பி ஞானஸ்தான பெற்று விசுவாசியான பிறகு ஒருவன் பாவம் செய்தால் அதன் பிறகு அவன் மனந்திரும்புவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே உண்டு என்று அவர்கள் கருதினார்கள் எனவே ஒருவன் இரண்டு முறை மோசமாக பாவம் செய்தால் அவன் மனந்திரும்பி திரும்பி பாவ மன்னிப்பை பெற முடியாது என்று அவர்கள் நினைத்தார்கள் கூறினார்கள் அப்படிப்பட்டவன் நரகத்திற்கு தான் போவான் மனந்திரும்ப வாய்ப்பே இல்லை என்று அவர்கள் உறுதியாக நம்பினார்கள் இதை நான் என் சட்டவாதம் என்று சொல்கிறேன் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துகொள்ள முடியும் அவர்கள் இப்படி நினைத்ததற்கு சில கலாச்சார சமூக அழுத்தங்கள் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் ஆதி சபையில் இருந்த இந்த மனப்பாங்கு மிக ஆபத்தானது என்று நான் கருதுகிறேன் அவர்கள் சட்டவாதத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் ஆதி சபையில் இருந்த கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ எழுத்தாளர்களும் சபை பிதாக்களும் தவறா வரம்பற்றவள் என்றோ அவர்கள் சொல்லுகிற எழுதுகிற எல்லாமே முற்றிலும் உண்மை என்றோ நாம் நினைப்பது தவறு அவர்கள் ஆண்டவரா இயேசுவுக்கும் அப்போசலர்களுக்கும் மிக நெருக்கமானவர்கள் அவர்கள் இயேசுவின் காலத்திலிருந்து நூற்றி ஐம்பது அல்லது இருநூறு ஆண்டுகளுக்குள் வாழ்ந்தவர்கள் எனவே அவர்கள் போதித்தவைகளெல்லாம் எழுதியவைகளெல்லாம் சரி என்று நாம் நினைக்கக்கூடாது இந்த கருத்து உண்மை உண்மையல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராய் இயேசுவின் நாட்களிலேயே அப்போசலரின் காலத்திலேயே மக்கள் காரியங்களை தவறாக புரிந்து கொண்டார்கள் எடுத்துக்காட்டாக கொருந்து சபையின் லட்சணம் நமக்கு தெரியும் கலாத்திய சபையின் தரம் நமக்கு தெரியும் கொலோசை சபையில் இருந்த பிரச்சனைகள் நமக்கு தெரியும் திருவழிப்பாட்டில் ஏழு சபைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்ற ஆண்டு இயேசு விவரிக்கிறார் அப்போ வாழ்ந்த காலத்திலேயே அவர்கள் நிறுவிய சபைகளில் இத்தனை பிரச்சனைகள் இருந்ததென்றால் பல்வேறு காரியங்களை சரிப்படுத்த வேண்டி இருந்ததென்றால் அவர்களுக்கு பின்வந்த சபைப்பிதாக்கள் எழுத்தாளர்கள் எழுதிய சொன்ன எழுதிய எல்லாவற்றையும் அவர்கள் சொன்னபடி எடுத்துக்கொள்ள முடியுமா உபதேசங்களில் எவ்வளவோ திருத்தம் தேவைப்பட்டது நம்முடைய உண்மையான அதிகாரம் அவர்களுடைய எழுத்துக்கள் இல்லை இன்னும் சொல்லப்போனால் யாருடைய எழுத்துக்களிலும் இல்லை நம் உண்மையான அதிகாரம் மாறாத வேத வாக்கியங்கள் இருக்கிறது ஆதி சபைப்பிதாக்கள் வேதாகமத்தை உண்மையாக புரிந்து கொண்டு போல் விளக்கம் அளித்திருந்தால் நாம் அவர்களுடைய பார்வையை மதிக்கிறோம் வரவேற்கிறோம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அவர்கள் சொன்ன எழுதிய எல்லாம் எல்லா விதத்திலும் நூறு விழுக்காடு உண்மை என்றோ அவர்கள் சொன்ன எல்லாம் நூறு விழுக்காடு சரியான பதில்கள் என்றோ நான் கூறவில்லை ஹெர்மஸ் சில அப்போசனர்கள் வாழ்ந்தபோது குறைந்தபட்சம் அப்போசனாய வாழ்ந்த காலத்தில் உயிருடன் இருந்திருக்கலாம் எனினும் ஒருவன் மனந்திரும்பி இயேசுவை விசுவாசித்து ஞானசானம் பெற்ற பிறகு ஒரு மோசமான பாவம் செய்தால் அவன் மனம் திரும்புவதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே உண்டு என்பதும் அவன் இரண்டு முறை பாவம் செய்தால் மனம் திரும்ப வாய்ப்பே இல்லை எனவே அவன் தான் செல்வான் என்பதும் வேதாகமத்தின் கருத்துக்கு முற்றிலும் முரணான கருத்து ஆதி சபையில் இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் ஒரு நம்பிக்கை இருந்ததால் பலர் தாங்கள் இறக்கப் போகிறோம் என்று அறியும் வரை ஞானஸ்தானம் பெறுவதை தாமதப்படுத்தினார்கள் தள்ளி போட்டார்கள் அன்று இது அவர்களுடைய ஒரு பொதுவான நடைமுறையாக இருந்திருக்கிறது பெரும்பாலானவர்கள் இப்படி செய்தார்கள் என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவர்களிடையே இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்தது ஞானஸ்தானம் பெற்ற பிறகு ஒரே ஒரு முறை மட்டும்தான் மனம் திரும்ப வாய்ப்பு உண்டு என்பதால் ஞானஸ்தானத்தை அவர்கள் கடைசி வரை தள்ளி போட்டார்கள் நான் ஒரு விசுவாசி நான் இயேசுக்கு சுக்கூறுவதை விசுவாசிக்கிறேன் நான் அவர் மேல் விசுவாசம் வைத்துள்ளேன் ஆனால் நான் இப்போது ஞானஸ்தானம் பெறப்போவதில்லை மரணத்திற்கு சற்று முன்பு நான் ஞானஸ்தானம் பெறுவேன் ஏனென்றால் ஞானஸ்தானம் பெற்றபின் நான் உடன்படிக்கையை மீறி பாவம் செய்தால் மனந்திரும்ப வாய்ப்பில்லாமல் நான் நரகத்திற்கு செல்ல வேண்டியிருக்குமே நான் நரகத்துக்கு செல்ல விரும்பவில்லை என்று அவர்கள் சொல்வது வாடிக்கையாயிற்று சரி ஹிர்மஸை பற்றி பேசியது போதும் அடுத்து இன்னொருவரை பார்ப்போம் இவருடைய பெயர் இக்னேஷியஸ் அப்போஸ் நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டுள்ளபடி பவுலும் பர்ணபாவும் ஊழியம் செய்த வரலாற்று சிறப்புமிக்க அந்தியோக்கியா சபையில் இக்னேஷியஸ் நாற்பது ஆண்டுகள் ஆயராக ஊழியம் செய்தார் என்று கிறிஸ்தோஸ்தம் கூறுகிறார் இவர் சபை விசுவாசிகளை எல்லாம் ஒரு தந்தையைப் போல் வழிநடத்தினார் சபை சித்திரவதைக்குள்ளான காலத்தில் இக்னேஷியஸ் முதியவராக இருந்தபோது கிவி நூற்றி ஏழு ஜனவரி ஏழாம் தேதி ரோம பேரரசன் ட்ராஜன் அந்தியோக்கியாவுக்கு வருகதைந்த போது இக்னேஷியஸை அழைத்து பேசினான் இதோ அவர்களுடைய உரையாடல் உரையாடல் என்பதை விட கேள்வி பதில் என்று சொல்லலாம் ட்ராஜன் இக்னேஷியஸிடம் என் கட்டளையை மீறி மக்களை கிறிஸ்தவத்திற்கு இழுக்கிற நீ யார் என்று கோபமாக கேட்டான் நான் கிறிஸ்துவை என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிற அவருடைய ஓர் அடியான் எந்த கிறிஸ்துவை குறித்து பேசுகிறாய் பொந்து பலாவத்துவினால் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றியா பேசுகிறாய் ஆம் அவரேதான் என் ரச்சகர் அவர் தம் மரணத்தின் மூலம் நம் பாவத்தை சிலுவையில் சுமந்து என்னை மீட்டு கொண்டார் நீ மனிதர்களை வஞ்சிக்கும் பொல்லாத பிசாசு என்று அரசன் கூற இக்னேஷியஸ் நான் தீய ஆவி அல்ல என் இதயத்தில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்றார் அதற்கு இயேசு கிறிஸ்து உனக்குள் இருக்கிறாரா பொந்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவா என்று நக்கலாக கேட்டான் இக்னேஷியஸ் ஆம் அவர் என் பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார் என்று கூறினார் இந்த உரையாடலுக்கு பின் எந்த விசாரணையும் இல்லாமல் பேரரசன் இக்னேஷியஸை ரோமுக்கு கொண்டு போய் ஆரவாரிக்கும் மக்கள் கூட்டம் புடைசூழ கொடிய காட்டு விலங்குகளுக்கு இரையாக வீச கட்டளை இக்னேஷியஸ் ரோம் நகருக்கு செல்லும் வழியங்கும் கிறிஸ்தவர்களை சந்தித்து உற்சாகப்படுத்தினார் போகும் வழியில் அவர் சபைகளுக்கு எழுதிய ஏழு நிருபங்கள் அப்பாஸ்டலிக் ஃபாதர்ஸ் என்ற புத்தகத்தில் உள்ளன அவர் எழுதிய ஒரு நிருபத்திலிருந்து இதோ சில வரிகள் ரோம் நகரில் வாழும் கிறிஸ்தவர்களே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தண்டனையிலிருந்து என்னை காப்பாற்ற எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் அந்த எண்ணத்தை விட்டுவிடுங்கள் நீங்கள் என்மேல் வைத்திருக்கும் அன்பு எனக்கு தீங்கு விளைவிக்குமோ என்று நான் அஞ்சுகிறேன் ஒருவேளை உங்கள் எண்ணம் ஈடறினால் நான் தேவனை சேரும் நாள் தள்ளிப்போகும் நீங்கள் அமர்ந்திருந்தால் என் மரணத்திலும் நான் தேவனுடைய வார்த்தையாக மாறுவேன் ஆனால் உங்கள் அன்பினால் நீங்கள் என்னை கட்டி வைத்தால் நான் வெறுமனே ஒரு மனித குரலாக மட்டுமே இருப்பேன் கிறிஸ்துவை நான் என் மரணத்திலும் பின்பற்ற விரும்புகிறேன் அப்போது என் பணிவிட இன்னும் வல்லமையாக இருக்கும் உங்கள் முயற்சியால் ஒருவேளை நான் விடுவிக்கப்பட்டால் அது நான் கிறிஸ்துவை மறுதளித்ததாக கூட தோன்றலாம் என்று அவர் எழுதுகிறார் அவருடைய பயணம் மரண ஊர்வலம் போல் தோன்றவில்லை மாறாக வெற்றி ஊர்வலம் போல் இருந்தது என்று சொல்லலாம் ஏனென்றால் ரோமுக்கு செல்லும் வழியில் இருந்த உள்ளூர் சபைகளின் தலைவர்களை சந்தித்து அவர்களை உரையாடினார் உறவாடினார் அவர்களுக்கு போதித்தார் கற்பித்தார் அவருடைய காலத்தில் அவர் ஞானவாதத்தை கடுமையாக எதிர்த்தார் ஆயர் என்றால் யார் மூப்பர் என்றால் யார் என்று இரண்டுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை முதல் முதலாக விளக்கியவர் இக்னேஷியஸ் என்று சொல்லலாம் ஆயிருந்தால் என்றால் மேற்பார்வையாளர் கண்காணி என்று பொருள் ஆதி சபையில் ஆயர்கள் அப்போசரிடமிருந்து பெற்ற செய்திகளை தேவ மக்களுக்கு போதித்தார்கள் இதுதான் அவருடைய பொறுப்பு அன்று கிறிஸ்தவரிடம் புதிய ஏற்பாடு இல்லாதிருந்த காலத்தில் புதிய ஏற்பாட்டின் செய்தியை அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு போதித்தார்கள் இதுதான் அவர்களுடைய பிரதானமான கடமை முதல் நூற்றாண்டின் இறுதியில் உள்ளூர் சபையின் தலைவர்கள் முன்னின்று நடத்தியவர்கள் ஆயர் என்று அழைக்கப்பட்டார்கள் இன்று சபைகளை ஒரு தலைமை போதகர் அதன்பின் உதவி போதகர் என்று இருப்பது போல் அன்று சபையின் தலைமை போதகர் ஆயர் என்று அழைக்கப்பட்டார் இதைத்தான் அந்த எக்னீஷியஸ் சபை என்று ஒன்று இருந்தால் அங்கு ஆயர் என்று ஒருவர் இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஆயர் இல்லாத சபை இருக்க முடியாது என்பது அவருடைய கருத்து இன்னும் சரியாக சொல்வதானால் சபை என்று கொண்டு இருந்தால் தலைமைத்துவம் என்று கொண்டு வேண்டும் சரியான தலைமைத்துவம் இல்லாமல் சபை இருக்க முடியாது என்பது அவருடைய கருத்து எனவேதான் சபையில் ஒரு ஒழுங்கமைப்பும் அமைப்பு முறையும் அவசியம் என்று அவர் கூறினார் அவர் ரோமுக்கு செல்லும் வழியில் சபைகளில் இந்த கருத்தை வலியுறுத்தினார் நிருபங்களிலும் இதை பற்றி எழுதியிருக்கிறார் இக்னீஷியஸ் கொல்லப்படுவதற்கு முன் அவர் எழுதிய சில வார்த்தைகள் இவை இப்போது நான் ஒரு சீடனாக தொடங்குகிறேன் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவதற்காக நான் காணக்கூடிய அல்லது காண முடியாத எதை பற்றியும் கவலைப்படவில்லை நெருப்பும் சிலுவையும் காட்டும் மிருகங்களின் கூட்டமும் என்னை நோக்கி வரட்டும் என் எலும்புகள் முறிக்கப்படட்டும் என் கை கால்கள் கிழிக்கப்படட்டும் என் உடல் முழுவதும் நசுக்கப்படட்டும் பிசாசின் எல்லா தீமைகளும் என்மேல் வரட்டும் அப்போது நான் கிறிஸ்துவை இன்னும் ஆதாயம் பண்ணுவேன் நானாக மனமுவந்து முன்வந்து என் தேவனுக்காக மறிக்கிறேன் என்று எல்லா மனிதர்களும் அறிந்து கொள்வீர்களாக என்னை வனவிலங்குகளுக்கு வழங்குங்கள் ஏனென்றால் அவைகளின் மூலம் நான் என் தேவனை அடைவேன் நான் தேவனுடைய ஒரு கோதுமை மணி எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட வனவிலங்குகளுக்கு நான் விருந்தாக மாறுவேனாக அவைகள் நல்ல விருந்தை சுவைக்கட்டும் அவைகள் சிலரை தொடாமல் விட்டுவிட்டது போல என்னை விட்டுவிடக்கூடாது அவைகள் என்னை ஆவலோடும் ஆர்வத்தோடும் கடித்து சுவைத்து விழுங்கட்டும் நான் தயாராக இருந்து அவைகள் தயாராக இல்லை நான் அவைகளை கட்டாயப்படுத்துவேன் கோதுமை மணியாக என்னை அவைகள் கடித்து அரைத்து மாவாக்கட்டும் அவை என் கல்லறையாகட்டும் என் உடலின் எந்த ஒரு சிறு பாகத்தையும் விட்டு வைக்காமல் விழுங்கட்டும் நான் மறிக்கும்போது என்னை அடக்கம் செய்ய வேண்டிய பாரம் யாருக்கும் வராதவாறு அவை என் கல்லறையாகட்டும் அப்போது நான் இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடனாக இருப்பேன் இதுதான் இக்னிஷியின் இருதயம் கிபி நூற்றி ஏழு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இக்னீஷியஸ் ரோமுக்கு கொண்டு போகப்பட்டார் அன்றுதான் புது திடலில் அந்நகரின் பொதுமக்களுக்கென ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த காட்சிக்கான இறுதி நாள் பேரரசனின் உத்தரவுப்படி இக்னீஷியஸ் விளையாட்டுத் திடலுக்கு கொண்டு போகப்பட்டார் அவரை கொல்வதற்காக கூண்டில் வைத்திருந்த சிங்கங்களின் உறுமலை கேட்டு நான் என் ஆண்டவரின் கோதுமை நான் அவருக்கு தூய்மையான அப்பமாக்கப்படும்படி இம்மிருகங்களின் பற்களால் நான் நொறுக்கப்படுவேனாக என்று சொன்னார் இரண்டு பெரிய சிங்கங்களை அவர் மீது திறந்து விட்டார்கள் அவைகள் அவரை கொன்று சில எலும்புகளை தவிர அவர் உடல் முழுவதை விழுங்கிவிட்டன அவருடைய மரணத்தை கண்ட சிலர் இவர் ஒருவன் தன் ஆடைகளை களைந்து போடுவது போல் உயிரை களைந்து போடக்கூடியவரோ என்று என்ன தோன்றுகிறது என்று சொன்னார்கள் நமக்காக மறித்தவரை நான் தேடுகிறேன் நமக்காக எழுந்தவரை நான் வாஞ்சிக்கிறேன் மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் தம் மாம்சத்தை நமக்காக கொடுத்து தம் ரத்தத்தை நமக்காக சிந்தியவரின் விசுவாசத்திலும் அன்பிலும் பலப்படுங்கள் இயேசு கிறிஸ்துவே என் சாசனம் அவருடைய சிலுவையும் மரணமும் உயிர்த்தெழுதலுமே என் விலையேறப்பட்ட சாசனம் என்று அவர் எழுதுகிறார் டிராஜினின் ஆட்சியின் போது இக்னேஷியஸ் இரத்த சாட்சியாக மறித்தார் நாம் பார்க்க போகிற நான்காவது நபர் ஹைரா போலீஸ் பாப்பியாஸ் இவர் ஹைரா போலீஸைச் சேர்ந்தவர் இந்த நகரம் திருவள்ளிப்பாட்டில் இரண்டு மூன்றாம் அதிகாரங்களில் கூறப்பட்டுள்ள ஏழு சபைகள் இருந்த சின்ன ஆசியாவில் இருக்கிறது அப்போ சுனா யோவானுக்கு நெருக்கமான இவர் நம் ஆண்டவரா இயேசுவின் வார்த்தைகளை விளக்கி எழுதியுள்ளார் இவர் நான்கு நச்சீதிகளையும் பற்றி பேசினார் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நச்சுய்தியையும் பற்றி சில நுணுக்கமான தகவல்களையும் கூறினார் எடுத்துக்காட்டாக மார்க் எழுதிய நச்சீதிக்கு பேதுருவின் எழுத்துக்களை ஆதாரம் என்று குறிப்பிடுகிறார் எனவே இன்று நாம் பயன்படுத்துகிற புதிய ஏற்பாட்டுள்ள நூல்கள் இரண்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அப்போசருடைய காலத்திலேயே மக்களுடைய புழக்கத்தில் இருந்தன அல்லது அப்போதே இவர்கள் இந்த நூல்களை திரட்ட ஆரம்பித்து விட்டார்கள் என்று தெரிகிறது இவர் சுமார் நூற்றி முப்பதில் மறித்தார் பாப்பியாசை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால் இவர் சித்திரவதைக்கு முந்தைய ஆயிரவர் அரசாட்சியை பற்றிய உறுதியான கருத்துடையவர் என்று தெரிகிறது இதை பற்றி இவர் ஓரிடத்தில் விவரிக்கிறார் அவர் மேசியாவின் ராஜ்யத்தை இப்படி விவரிக்கிறார் நாட்கள் வரும் திராட்சை செடிகள் வளரும் ஒவ்வொரு செடியிலும் பத்தாயிரம் கிளைகள் இருக்கும் ஒவ்வொரு கிளையிலும் பத்தாயிரம் தளிர்கள் இருக்கும் ஒவ்வொரு தளிரிலும் பத்தாயிரம் குருத்துக்கள் இருக்கும் ஒவ்வொரு குருத்திலும் பத்தாயிரம் கொத்துக்கள் இருக்கும் ஒவ்வொரு கொத்திலும் பத்தாயிரம் திராட்சை பழங்கள் இருக்கும் ஒவ்வொரு திராட்சையும் பிழியும்போது எழுநூற்றி ஐம்பது லிட்டர் திராட்சை சாறு வரும் ஒரு பரிசுத்தவான் ஒரு திராட்சை குலை எடுத்து போது இன்னொரு திராட்சை குலை என்னையும் எடுத்து பிழி நான் அதைவிட அதிகமான சாறு தருவேன் என் மூலம் நீ ஆண்டவரை இன்னும் ஆசிர்வதிக்கலாம் என்று சொல்லும் என்று விவரிக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்தின் பரிபூர்ணத்தை விவரிக்க அவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள ஏராளமான உருவகங்களை பயன்படுத்துகிறார் வேதாகமத்தில் பலர் ஆயிர வருட அரசாட்சியை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் காணத்தக்க ஆயிர வருட அரசாட்சியை பற்றி பேசுகிற வேதாகமத்தில் குறிப்பிடப்படாத முதல் நபர் பாப்பியாஸ்தான் ஐந்தாவது பொலிக்கார் அப்பசாய் யோவானின் சீடர் ஆகிய இவர் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் இவர் சிமிர்னாவின் ஆயராக இருந்தார் கிவி நூற்றி அறுபத்தி ஐந்து அல்லது நூற்றி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் ஆண்டோனியஸ் பாயஸ் என்ற ரோம பேரரசின் ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடந்த சித்திரவதையின் போது கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு இரத்த சாட்சியாக மறித்தார் இவர் பிலிப்பியர்கள் எழுதிய கடிதம் இன்றும் நம்மிடம் உள்ளது இந்த கடிதத்திலிருந்து சில பத்திகளை நான் சில நிமிடங்களில் மேற்கொள் காட்டுவேன் அதற்கு முன் இன்னொரு சுவையான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் ஒருமுறை முறை பொலிகார்ப் வேத புரட்டர் மார்சியனை சந்திக்க இருந்தது போலிகார்ப் அவரை சந்தித்த விதம் அவருடன் பேசிய துணிச்சலும் மிகவும் பாராட்டுக்குரியவை அவர்கள் இருவரும் ஒரு நாள் தற்செயலாக சந்தித்தார்கள் மார்சியன் மிகவும் உடையவர் அவர் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் பிறருக்கு ஒன்றும் தெரியாது பிறர் முட்டாள்கள் என்ற எண்ணமுடையவர் அவர் போலிகார்பிடம் நான் யார் என்று உனக்கு தெரியுமா என்று கர்வமாக கேட்டார் அதற்கு போலிக்கார்ப் நீ சாத்தானின் தலைப்பிள்ளை என்று எனக்கு தெரியுமே என்று பதிலளித்தார் சரி இப்போது அவர் பிலிப்பிரர்களுக்கு எழுதிய கடிதத்திலிருந்து சில பகுதிகளை பார்ப்போம் இது அந்த நிருபத்தின் இரண்டாம் அதிகாரம் சகோதரரே நான் நீதியை குறித்து உங்களுக்கு இவைகளை எழுதுகிறேன் நான் எழுத வேண்டும் என்று தீர்மானித்ததால் நான் இதை உங்களுக்கு எழுதவில்லை மாறாக எழுதுமாறு நீங்கள் வேண்டிக்கொண்டதால் நான் எழுதுகிறேன் ஏனென்றால் நானோ அல்லது வேறு யாருமோ இரண்டு பேதிரு மூன்று பதினைந்தில் பேதிரை குறிப்பிடுவது போல் ஆசிர்வதிக்கப்பட்ட மகிமைப்படுத்தப்பட்ட நமக்கு பிரியமான பவுலின் ஞானத்தை எட்ட முடியாது அவர் உங்களிடையே இருந்தபோது அப்போது உயிரோடு இருந்த அப்போசரக முன்னிலையில் சத்திய வார்த்தையை துல்லியமாகவும் உறுதியாகவும் கற்பித்தார் அவர் உங்களிடையே இல்லாமல் தூரமாக இருந்தபோது அவர் உங்களுக்கு கடிதம் எழுதினார் அதை நீங்கள் கவனமாக படித்தால் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தில் உங்களை கட்டி எழுப்புவதற்கான வழிமுறை என்றும் அதற்கு முன் தேவன் மேலும் கிறிஸ்துவின் மேலும் நம் அயலார் மேலும் அன்பை எழுப்புகிற ஒருவனுடைய உள்ளத்தில் இந்த கிருபைகள் இருந்தால் அவன் நீதியின் கட்டளையை நிறைவேற்றுகிறான் ஏனென்றால் அன்புள்ளவன் எல்லா பாவங்களுக்கும் தூரமானவன் என்று எழுதுகிறார் போலிக்கார் போன்ற மனிதர்கள் பவுலின் எழுத்துக்களை வைத்திருந்த நம்பிக்கையை கண்டு நான் வியக்கிறேன் சபையில் ஆரம்பத்திலிருந்தே ஒரு தொடர்ச்சி இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக நம் கிறிஸ்தவ விசுவாசம் இயேசு கிறிஸ்துவில் தான் தொடங்குகிறது ஒருவேளை புதிய பாட்டில் அது யோவான் சானில் ஆரம்பித்தது என்று வேண்டுமானால் சொல்லலாம் ஆயினும் இயேசுவே நற்செய்தியின் உண்மையான ஆரம்பம் அந்த நற்செய்தி பேதுரு யோவான் இப்பிரிய நிருபத்தின் ஆசிரியர் பவுல் போன்ற அப்போசிர வழியாக தொடர்ந்தது அவர்களோடு அது நின்றுவிடவில்லை அவர்கள் தங்களிடமிருந்தவைகளை இக்னேஷியஸ் பொலிகார் பாப்பியாஸ் போன்ற தேவ உள்ள மனிதர்களும் கையெழுத்து விட்டு சென்றார்கள் இந்த மனிதர்கள் அதை நாம் இப்போது பார்க்கப் போகிற மனிதர்களிடம் ஒப்படைத்து விட்டு சென்றார்கள் ஆறாவது ஜஸ்டின் மாற்றம் இவருடைய பெயர் ஜஸ்டின் இவர் இரத்த சாட்சியாக மறித்ததால் பிற்காலத்தில் ஜஸ்டின் என்ற பெயரோடு மாற்றர் என்ற பெயரும் சேர்ந்து கொண்டது சப வரலாற்றின் கடந்த ஐந்து பாகங்களில் நான் இவரை பற்றி சில வாக்கியங்களாவது பேசியிருக்கிறேன் இவர் பத்தோடு பதினொன்று அத்தோடு இதொன்று என்கிற ரகம் இல்லை இவர் ஒரு மிகச் சிறந்த தன்விளக்கவாதி திறமசாலி சாமர்த்தியசாலி புத்திசாலி ஜஸ்டின் சமாரியாவின் நகரமாகிய பிளேவியா நெப்பாலிசில் சுமார் நூற்றி பத்தில் பிறந்தார் இவருடைய அப்பாவும் தாத்தாவும் ரோமராக அல்லது கிரேக்கராக இருந்திருக்கலாம் எனினும் இவர் தன்னை சமாரியன் என்றுதான் அழைத்தார் புறமத பழக்க வழக்கங்களில் வளர்ந்ததாலும் சத்தியத்தின் மேல் தாகம் இருந்ததாலும் இவர் தத்துவத்தை ஆர்வமாக படித்தார் இவர் ஆரம்பத்தில் அஞ்ஞான தெய்வங்களை வழிபட்டு கடவுளை தேடி திரிந்தார் ரோம் ஏதென்ஸ் அலெக்சாந்திரியா என பல இடங்களுக்கு சென்றார் சீனோ அரிஸ்டாட்டில் பித்தோகோரஸ் போன்ற கிரேக்க அறிஞர்களுடைய சீடர்களிடம் ஞானத்தை தேடினார் அவர் தேடிய ஞானம் இவர்களிடம் இல்லை என்று முடிவு செய்து பின்னர் பிளேட்டோவின் கருத்துக்களை பின்பற்ற தொடங்கினார் தத்துவ ஞானிகளோடு உரையாட தனக்கிருந்த ஆசையை பற்றி அவர் இவ்வாறு எழுதுகிறார் கிரேக்க அறிஞர் சீனோவை பின்பற்றுகிற ஒரு சீடரிடம் நான் சரணடைந்தேன் அவரோடு நிறைய நேரம் செலவழித்தேன் ஆனால் அவருக்கு அவ்வளவு அதிகமாக தெரியவில்லை எனவே கடவுளை பற்றி இன்னும் அதிகமாக அறிய நான் அவரை விட்டுவிட்டு இன்னொருவரை அணுகினேன் என்று கூறுகிறார் அதற்கு பின் ஜஸ்டின் சத்தியத்தை விட பணத்தில் அதிக அக்கறையுள்ள கிரேக்க அறிஞர் அரிஸ்டாட்டிலை பின்பற்றிய ஒருவரிடம் சென்றார் இவரை பற்றி ஜஸ்டின் என்ன சொல்கிறார் தெரியுமா இந்த மனிதன் என்னை ஏற்றுக்கொண்ட ஒரு சில நாட்களுக்கு பிறகு எங்கள் கருத்து பரிமாற்றம் அவருக்கு பயனுள்ளதாக இல்லை என்று கூறினார் அதனால் இவரும் ஒரு தத்துவ ஞானி இல்லை என்று முடிவு செய்து அவரை விட்டுவிட்டு விலகினேன் என்று ஜஸ்டின் சொல்கிறார் மிக நேர்த்தியான தத்துவத்தை கேட்க ஆவலாக இருந்த ஜஸ்டின் தன் சொந்த ஞானத்தை பற்றியே அதிகமாக நினைத்துக் கொண்டிருந்த மிக பிரபலமான பித்தகோரஸின் ஆதரவாளர் ஒருவரிடம் சென்றார் அவரைப் பற்றி ஜஸ்டின் என்ன சொன்னார் தெரியுமா உனக்கு இசையும் வானவியலும் வடிவியலும் தெரியுமா முதலாவது இவைகளை அறிந்து கொள்ளாமல் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு துணையான தெய்வீக காரியங்களை உணர்ந்து கொள்ள முடியாது என்று என் அறியாமையை சுட்டிக்காட்டி அவர் என்னை அனுப்பிவிட்டார் என்று கூறுகிறார் கொஞ்சமே மாற்றமடைந்த போதும் ஜஸ்டின் புகழ்பெற்ற கிரேக்க அறிஞர் பிளேட்டோவின் சீடர்களிடம் சென்றார் அவர்களை பற்றிய ஜஸ்டினின் மதிப்பீடு இதோ எங்கள் நகரத்தில் குடியேறிய பிளேட்டோவை பின்பற்றுகிறவர்கள் மத்தியில் உயர்ந்த இடத்திலிருந்த ஒரு அறிவு கூர்மை உள்ள மனிதனோடு என்னால் இயன்ற அளவு நேரம் செலவழித்தேன் நான் படிப்படியாக முன்னேறினேன் வெகு சீக்கிரத்தில் நான் ஞானியாகிவிட்டதாக நினைத்து கொண்டேன் அதுதான் என் முட்டாள்தனம் என்று ஜஸ்டின் முடிக்கிறார் தத்துவ ஞானிகளோடு கலந்துரவாடி சத்தியத்தை தேடிய ஜஸ்டினின் முயற்சி வீணாயிற்று ஒரு நாள் ஜஸ்டின் எபேசுவில் ஒரு கடற்கரையோரம் நடந்து போய் கொண்டிருந்தார் அப்போது ஒரு வயதான மனிதர் கிறிஸ்துவை பற்றியும் விசுவாசத்தை பற்றியும் ஜஸ்டினுக்கு விளக்கி அவரை கர்த்தரிடம் வழிநடத்தினார் நடத்தினார் அன்றே ஜஸ்டின் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார் அந்த பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா வெகு காலத்துக்கு முன்பாகவே இன்று மிக உயர்வாக கருதப்படும் தத்துவ ஞானிகள் அனைவரையும் விட அதிக தொன்மையான சில நீதி உள்ளவர்கள் கடவுளுக்கு பிரியமானவர்கள் இப்போது நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளையும் எதிர்காலத்தில் நடக்கப் போகிற நிகழ்ச்சிகளையும் கடந்த காலத்திலேயே முன்னுரைத்தார்கள் இவர்கள் தீர்க்க தரிசிகளின் அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் பரிசுத்தாவியினால் ஏவப்பட்டு சத்தியத்தை கண்டார்கள் அதை பிறருக்கும் அறிவித்தார்கள் அவர்கள் எடுத்துரைத்தவை இன்னும் இருக்கின்றன இவைகளை படித்தாலே போதும் சத்தியத்தை தெளிவாக அறியலாம் உலகத்தின் ஆரம்பம் முடிவு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளலாம் என்றார் ஜஸ்டின் தத்துவ ஞானத்தின் மூலம் தேவனை தேடினார் அவருடைய தேடல் தோற்றது அந்த முதியவர் கூறிய கிறிஸ்துவின் அச்செய்தியை கேட்டு கிறிஸ்தவரானார் நச்செய்தியை கேட்டபோது என் உள்ளத்தில் அனல் மூண்டது நான் முற்பிதாக்களையும் தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் நேசித்த கிறிஸ்துவையும் நேசிக்க ஆரம்பித்தேன் வேத எழுத்துக்களை தியானித்தேன் படித்தேன் கிறிஸ்துவ தத்துவம் மட்டுமே பயனுள்ளது என்று கண்டறிந்தேன் என்று ஜஸ்டின் கூறினார் தான் உண்மையென்று விசுவாசித்த கிறிஸ்தவத்தை உண்மையான தத்துவமாக தன் வாழ்நாள் முழுவதும் உலகுக்கு கற்பிப்பதற்காக ஜஸ்டின் தன்னை அர்ப்பணித்தார் ஆம் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் தத்துவ ஞானி என்ற அங்கியை அணிந்திருந்தார் இவர் சிறந்த தத்துவ ஞானி கல்விமான் இவர் பல கிறிஸ்தவ நூல்களை இயற்றி மக்களுக்கு கிறிஸ்தவ சமயத்தை தெளிவாக புரிய வைத்தார் கிறிஸ்தவ விசுவாசம் மட்டுமே உண்மையாகவே பகுத்தறிவு சார்ந்தது என்று விளக்கினார் மனுக்குலத்துக்கு சத்தியத்தை போதிக்கவும் மக்களை பிசாசின் பிடியிலிருந்து மீட்கவும் யாவே வாகிய வார்த்தையானவர் மனிதனானார் மாம்சமானார் என்று அவர் போதித்தார் கிறிஸ்தவம் சார்ந்த கோட்பாடுகளை விவாதத்தின் மூலம் மும்முரமாக பரப்பினார் இவருடைய வேகமான விவேகமான போதனையினால் பலர் கிறிஸ்தவர்களானார்கள் கிறிஸ்தவர்களுக்கு இழைக்கப்பட்ட சித்திரவதை அநீதியானது என்று ரோம பேரரசர்களுக்கு காண்பிக்க ஜஸ்டின் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் குறிப்பிடத்தக்கவை ஜஸ்டின் மாற்றர் ரோம பேரரசன் ஆன்டோனியஸ் பயசுக்கு அனுப்பிய ஒரு மேல்முறையீட்டை நான் இங்கு தருகிறேன் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவை உறுதிப்படுத்தப்பட்டால் கிறிஸ்தவளாகி எங்களை தக்கவிதமாக தண்டிக்க வேண்டும் என்று நாங்கள் கோருகிறோம் ஆனால் நாங்கள் என்று எவராலும் எங்களை தீர்க்க முடியாவிட்டால் பொய் வதந்திகளை நம்பி நிதானம் தவறி குற்றமற்ற எங்களுக்கு தீங்கிழைப்பதை நிறுத்தாவிட்டால் உண்மையை அறிந்தும் நீங்கள் நீதியை நிலைநிறுத்தாவிட்டால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக்கொள்ள முடியாது என்று எழுதினார் ஆணித்தரமான அழுத்தமான வரிகள் தேவனுடைய வார்த்தையின் துருத்தமான அறிவின்படி அவர் புறமதத்தையும் கிரேக்க தத்துவ ஞானத்தையும் நிராகரித்தது ஏதென்சில் அப்போசனாய பவுல் எப்பிகூரரும் சோய்க்கருமான ஞானிகளிடம் மெய்யான தேவனையும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவையும் பற்றி தைரியமாக பேசியதை நினைப்பூட்டுகிறது ஜஸ்டின் அதிகமாக பயணம் செய்தார் இறுதியில் ரோமில் நிரந்தரமாக தாங்கினார் இயேசுவே கிறிஸ்து என்றும் கிறிஸ்தவம் வேத வாக்கியங்களின் படியானது என்றும் அவர் எடுத்துரைத்தார் ஜஸ்டின் மாற்றர் ட்ரைஃபோ என்ற ஒரு யூதரோடு நடத்திய உரையாடல் மிக பிரபலமானது அந்த உரையாடலின் சாராம்சத்தை நான் குறிப்பிடுகிறேன் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டு நிஜம் எனவே யூதர்கள் பழைய ஏற்பாட்டை பின்பற்றுவது போல குறிப்பாக பழைய ஏற்பாட்டு மதச்சடங்குகளை புதிய ஏற்பாட்டில் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் இயேசுவே பழைய ஏற்பாடு முன்னுரைத்த மேசியா வார்த்தை இந்த வார்த்தையும் பழைய ஏற்பாட்டு தேவனும் ஒருவரே யூத சடங்குகளை பின்பற்றுவதால் அல்ல கிறிஸ்துவிடம் மனந்திரும்புவதால் மட்டுமே ஒருவர் நீதிப்படுத்தப்படுகிறான் எனவே விசுவாசிக்கும் சபை விசுவாசியாத யூத மதத்தின் எடுத்துக்கொண்டது யூத மதத்தில் கிறிஸ்துவுக்கு இடம் கிறிஸ்துவைக் கிறிஸ்துவை கொண்ட கிறிஸ்தவம் உயர்ந்தது என்பது இவருடைய விளக்கம் ஜஸ்டினின் இலக்கிய படைப்புகளில் கிறிஸ்தவத்துக்கு தன் விளக்கம் அளித்து அவர் எழுதியவை குறிப்பிடத்தக்கவை அவர் தன்னுடைய முதல் தன் விளக்க நூலில் வேதாகமத்திலிருந்து வரும் வெளிச்சத்தின் மூலம் புறமத தத்துவத்தின் படுமோசமான இருளை அகற்ற முயல்கிறார் கிறிஸ்துவின் வல்லமையான வார்த்தைகளுக்கும் நேர் மாறாக தத்துவ ஞானிகளின் ஞானம் பொய்யானது பொருளற்றது என்று அவர் தெரிவிக்கிறார் புறமத கடவுள்களை வணங்க மறுத்ததற்காக இரண்டாம் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் நாத்திகள் என குற்றம் சாட்டப்பட்டார்கள் அதற்கு இவருடைய பதில் என்ன தெரியுமா நாங்கள் நாத்திகள் அல்ல நாங்கள் சர்வலோகத்தை படைத்தவரை வணங்குகிறோம் இந்த காரியங்களை போதித்தவர் இயேசு கிறிஸ்து அவர் உண்மையான கடவுளின் குமாரன் என்று ஜஸ்டின் எடுத்துரைத்தார் விக்கிரக ஆராதனை குறித்து கடவுள் என்று அழைக்கப்படுகிற ஒன்றை அவர்கள் உருவாக்குகிறார்கள் இது முட்டாள்தனம் மட்டுமல்ல இது கடவுளை அவமதிக்கும் செயலும் ஒழுக்கமற்றவர்கள் தாங்கள் வணங்குவதற்காக கடவுள்களை வடிவமைத்து உண்டு பண்ணுவது என்னே முட்டாள்தனம் என்று அவர் கூறினார் வேதாகமத்தின் பல வசனங்களை மேற்கோள் காட்டி உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவ ஒழுக்கம் ஞானஸ்தானம் கிறிஸ்துவை பற்றிய தீர்க்கதரிசனம் இயேசுவின் போதனைகள் போன்ற மிக முக்கியமான உபதேசங்களில் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார் அரசாங்கம் கிறிஸ்துவின் தோளின் மேல் இருக்கும் என்று கூறும் ஏசியாவை மேற்கோள் காட்டி மனித அரசாங்கத்தை நாம் அவலோடு நாடினால் நாம் நம் கிறிஸ்துவை மறுதளிக்கிறோம் என்று பொருள் என்று கூறினார் கிறிஸ்தவர்களின் சோதனைகளையும் பொறுப்புகளையும் பற்றி கலந்தாராய்கிறார் தேவனுக்கு சரியான சேவை செய்ய வேண்டுமானால் அவருடைய சித்தத்தை அறிந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்று வற்புறுத்துகிறார் இந்த காரியங்களை அறிவிக்க ஆட்கள் அவரால் எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்பட வேண்டும் என்று அவர் சொல்கிறார் இன்று நாம் புதிய ஏற்பாடு என்று அழைக்கிற இருபத்தி ஏழு புத்தகங்கள் புதிய ஏற்பாடு என்று அழைக்கப்படாத அந்த காலத்திலேயே இந்த புத்தகங்களை அண்டைய விசுவாசிகள் வேத வாக்கியங்களாக பயன்படுத்தினார்கள் என்று ஜஸ்டினின் நூல்களில் இருந்து தெளிவாக தெரிகிறது ஏனென்றால் அவர் பல வசனங்களை தம் நூல்களில் மேற்கோள் காட்டியிருக்கிறார் ஜஸ்டின் இரண்டாவது ஆதார உரையில் ரோம ஆட்சி மன்றத்திடம் முறையிடுகிறார் இயேசு சுவை பற்றிய திருத்தமான அறிவு அடைந்த பிறகு சித்திரவதை செய்யப்பட்ட கிறிஸ்தவர்களின் அனுபவங்களை எடுத்துரைத்து ரோமர்களிடம் ஜஸ்டின் முறையிடுகிறார் கிறிஸ்தவர்களின் நடத்தையில் பிரதிபலித்த இயேசுவின் போதனையின் நேர்த்தியான ஒழுக்கம் ரோம அதிகாரிகளுக்கு மதிப்பற்றதாக தோன்றியது கிறிஸ்துவின் சீடன் என்பதை ஒப்புக்கொண்டால் அதன் விளைவு சாவுதானா என்ற சந்தேகம் எழக்கூடும் இந்த பின்புலத்தில் தான் கேள்விப்பட்ட லூசியஸ் என்ற ஒரு மனிதனை ஜஸ்டின் மேற்கோள் காட்டி ஒரு விபச்சாரக்காரனாகவோ வேசிக்கள்ளனாகவோ கொலைகாரனாகவோ திருடனாகவோ கொள்ளைக்காரனாகவோ அல்லது வேறு எந்த குற்றச் செயலுக்காக குற்றவாளியாகவோ தீர்க்கப்படாமல் கிறிஸ்தவன் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே நீங்கள் ஏன் லூசியஸுக்கு தண்டனை கொடுக்கிறீர்கள் என்று வினவுகிறார் அந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவனுக்கு எதிரான தவறான எண்ணத்தின் அளவை ஜஸ்டினின் கூற்று காட்டுகிறது நான் குறிப்பிட்டிருக்கும் சிலரோ அல்லது ஒருவேளை ஆர்ப்பாட்டத்திலும் தற்புகழ்ச்சியிலும் பிரியப்படும் உறுப்பினர்களோ எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்து என்னை கழுமரத்தில் அறிவார்கள் என எதிர்பார்க்கிறேன் பொதுமக்களின் ஆதரவை பரவும் அவர்களை பிரியப்படுத்தவும் கிறிஸ்தவர்களை நாத்திகர்களாகவும் தேவ பக்தியற்றவர்களாகவும் குற்றம் சாட்டி தாங்கள் புரிந்து கொள்ளாத விஷயங்களில் நமக்கு எதிராக பகிரங்கமாக சாட்சி கொடுப்பவர்கள் தத்துவ ஞானிகள் என்ற பெயருக்கு தகுதியானவர்கள் அல்ல ஏனென்றால் கிறிஸ்துவின் போதனைகளை வாசிக்காமலே நம்மை அவர்கள் தாக்கினால் அவர்கள் முற்றிலும் சீர்கட்டவர்களாகத்தான் இருக்க வேண்டும் இவர்கள் தாங்கள் புரிந்து கொள்ளாத விஷயங்களை பற்றி கலந்து பேசுவதிலிருந்தோ சாட்சி கொடுப்பதிலிருந்தோ அநேகமாக விலகியிருக்கும் படிப்பறிவில்லாதவர்களை விட மிக மோசமானவர்கள் என்று கூறினார் வெறுப்பு வேதாந்திகளின் வன்மத்தினால் ஜஸ்டின் ரோம ஆட்சியை கவிழ்க்க சதி செய்கிறார் என்று குற்றம் சாட்டப்பட்டு மரண தீர்ப்பளிக்கப்பட்டார் சுமார் நூற்றி அறுபத்தி ஐந்தில் ரோமில் அவர் தலை வெட்டப்பட்டு இரத்த சாட்சியாக மறித்தார் ஆகவேதான் அவர் ஜஸ்டின் மாற்றோர் என்று அழைக்கப்படுகிறார் ஜஸ்டினின் எழுத்து நடையில் அவருடைய நாளில் இருந்த மற்ற கல்விமான்களின் மெருகும் சாதுரியமும் குறைவுபடலாம் ஆனால் சத்தியத்தின் மேலும் நீதியின் மேலும் அவருக்கு இருந்த வைராக்கியம் தெளிவாக தெரிகிறது அவருடைய இலக்கிய படைப்புகள் வரலாற்று பொருளடக்கத்துக்காகவும் வேதாகமை மேற்கோள்களுக்காகவும் உயர்வாக மதிக்கப்படுகின்றன அவை இரண்டாம் நூற்றாண்டில் கிறிஸ்தவருடைய வாழ்க்கையையும் அனுபவங்களையும் பற்றிய உட்பார்வையை அளிக்கின்றன வருட அரசாட்சியை பற்றியும் உயிர்த்தொழுதலை பற்றியும் ஜஸ்டின் தெளிவாக அறிந்திருந்தார் என்று தெரிகிறது கிறிஸ்தவர்கள் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை வைத்திருந்ததால் சுத்திரவதையின் போது அந்த நம்பிக்கை அவர்களை தாங்கியது பலப்படுத்தியது சோதனைகளை சகிக்க உதவியது மரணத்தை தைரியமாக எதிர்கொள்ள முடிந்தது மறித்த விசுவாசிகள் உயிர்த்தெழுவார்கள் ஆயிரம் வருடம் அரசாழ்வார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆயிரவர் அரசாட்சிக்கு பின் மறித்து அனைவரும் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கும் நிற்பார்கள் என்றும் கூறுகிறார் அதே நேரத்தில் சில கிறிஸ்தவர்கள் வேறுவிதமாக நினைத்தார்கள் என்றும் அவர் கூறுகிறார் இரண்டாம் நூற்றாண்டிலேயே ஆண்டவராய் இயேசுவின் இரண்டாம் வருகையையும் வருட அரசாட்சியை பற்றியும் கிறிஸ்தவரிடையே ஒத்த கருத்து இருக்கவில்லை என்று தெரிகிறது சில கிறிஸ்தவர்கள் சரீர உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கவில்லை ஒருவர் மறித்தவுடன் அவனுடைய ஆத்மா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று நம்புகிறார்கள் இவர்கள் நினைக்க வேண்டாம் என்று அவர் கூறுகிறார் துறவரத்தை வலியுறுத்தினார் எந்த அளவுக்கு என்றால் இவருடைய சீடர் திருமணம் செய்தால் விபச்சாரம் என்று சொன்னார் சரி ஜஸ்டின் மாற்றை குறித்து இவ்வளவு போதும் ஆதி சபையில் நாம் பார்க்கவிருக்கும் அடுத்த நபர் இரண்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்த லியோனின் ஐரேனியஸ் ஐரேனியஸ் சிமர்னாவிலும் பிரான்சில் உள்ள கவுலிலும் ஆயராக இருந்தார் சபைபிதா போலிகார்பின் சீடராகிய இவர் சமய புரட்டுகளுக்கு எதிராகவும் தேவனுடைய ஒற்றுமை தீமையின் தோற்றம் ஆகியவை குறித்தும் எழுதினார் மிஷினரியும் தன் விளக்கவாதியுமான இவர் ஞானவாதத்தை கடுமையாக எதிர்த்தார் லியோனில் ஆயராக இருந்தபோது இரத்த சாட்சியாக மறித்தார் அந்தியோக்கியாவின் இக்னேஷியஸ் ஜஸ்டின் மார்டூர் போன்ற ஆதி சபை தலைவர்கள் ஞானவாதத்திற்கு ஒத்த தவறான போதனைகளுக்கு எதிராக வாதாடினார்கள் ஆனால் ஐரேனியஸ் ஞானவாதத்தை மிக கவனமாகவும் விரிவாகவும் வித்தியாசமாகவும் மறுத்தார் குறிப்பாக வேலண்டீனியஸ் கற்பித்த ஞானவாதத்தை மிகத் திறமையாக முறியடித்தார் என்று சொல்லலாம் சில கிறிஸ்தவர்கள் தாங்கள் அப்போ பெற்ற ரகசியமான போதனைகளை பின்பற்றுவதாக கூறினார்கள் இந்த கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஐரேனியஸ் பேசினார் ஐரேனியஸின் ஒரு மேற்கோளை நான் உங்களுக்கு படித்துக் காட்ட விரும்புகிறேன் சத்தியத்தை காண விரும்புகிறவர்கள் அப்போசலர்களின் பாரம்பரியத்தை ஒவ்வொரு சபையிலும் தெளிவாக காணலாம் அப்போசலர்களால் நிறுவப்பட்டவர்களையும் அவர்களுடைய உபதேசத்தின் உண்மையான வாரிசுகளையும் நாம் நம் காலம் வரை திட்டவட்டமாக கணக்கிடலாம் இவர்களில் எவரும் சமயப் பொருட்டாளர்களின் பைத்தியக்காரத்தனமான கருத்துக்களை கற்பிக்கவும் இல்லை சிந்திக்கவும் இல்லை அப்போசிலர்கள் மறைவான பரம ரகசியங்களை அறிந்திருந்தால் அவர்கள் அதை பொதுமக்களுக்கு போதிக்காமல் விட்டிருந்தாலும் சபைகளை நடத்த அவர்கள் நியமித்த தலைவர்களுக்கு நிச்சயமாக ரகசியமாகவாவது போதித்திருப்பார்கள் கையெழுத்திருப்பார்கள் ஏனென்றால் தாங்கள் விட்டுச் செல்லும் தலைவர்கள் சரியானவர்களாகவும் குறை சொல்ல முடியாதவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நிச்சயமாக விரும்பினார்கள் என்று கூறினார் மறைவான பெரிய பரம ரகசியங்கள் எதுவும் இல்லை என்றும் அப்படி இருந்திருந்தால் அப்போ சிலர்கள் அவைகளை சபைப்பிதாக்களிடம் ஒப்படைத்திருப்பார்கள் என்றும் ஐரேனியஸ் சொல்வது குறிப்பிடத்தக்கது வேதத்துக்கு வெளியே வேதத்தில் நமக்கு கிடைக்காத யாருக்கும் புரியாத ஆழமான சத்தியங்கள் பரம ரகசியங்கள் நிறைய இருக்கின்றன என்ற ஞானவாதத்திற்கு எதிராக ஐரேனியஸ் மிக தெளிவாக வாதிட்டார் அப்போ சிலர்களை நியமித்த தலைவர்கள் மேல் இருந்த நம்பிக்கையை பற்றியும் ஐரேனியஸ் எழுதினார் ஐரேனியஸின் இன்னொரு மேற்கோளை நான் தருகிறேன் இந்த மேற்கோளில் இவர் தன் முன்னோடியாக பொலி பற்றி குறிப்பிடுகிறார் பொலிக்கார் அப்போசலிடமிருந்து மட்டும் கற்கவில்லை கிறிஸ்துவை கண்ட மனிதரிடமிருந்தும் கற்றுக்கொண்டார் அவர்களால் போதிக்கப்பட்டார் இப்படிப்பட்ட போலிக்கார் சிமர்னாவில் உள்ள சபையில் ஆசியாவிற்கான ஆயராக அப்போசலா நியமிக்கப்பட்டவர் என்றும் கூறுகிறார் என் இளமை பருவத்திலிருந்தே நான் போலிக்கார்ப்பை பார்த்திருக்கிறேன் அவர் நீண்டகாலம் வாழ்ந்து தன் பழுத்த வயதில் அற்புதமான இரத்த சாட்சியாக இந்த உலகத்தை விட்டு வெளியேறினார் தான் ிடமிருந்து கற்றுக்கொண்டதை அவர் எப்போதும் போதித்தார் அது இன்று வரையில் சபையில் நினைத்திருக்கிறது நீடித்திருக்கிறது ஆசியாவில் உள்ள எல்லா சபைகளும் இதற்கு சாட்சி வாலண்டீனஸ் மார்சியன் போன்ற பொய்யான தவறான சிந்தனையாளர்களை விட போலிகார் மிகவும் நம்பத்தக்கவர் உண்மையுள்ளவர் இது அவருடைய சாட்சி அதாவது போலிக்கார் போன்றவர்களை நம்பலாம் போன்றவர்களை நம்ப முடியாது என்று ஆணித்திரமாக கூறுகிறார் போன்றவர்கள் நம்பத்தக்கவர்கள் என்று அவர்கள் அப்போசலின் போதனைகளையும் உண்மையும் உத்தமமாக பின்பற்றினார்கள் கடத்தினார்கள் நூற்றி ஐம்பது முதல் இருநூற்றி ஐம்பதுகளுக்கு இடையில் வாழ்ந்த சபைப்பிதாக்களின் முதல்வரான ஐரேனியஸ் நூற்றி முப்பதில் சின்ன ஆசியாவில் பிறந்தவர் ஐரேனியஸ் அப்போஸ்தான யோவானின் சீடராக இருந்த பொலி சீடர் என்பது குறிப்பிடத்தக்கது ஐரேனிஸுக்கு பொலிகார்பை நன்கு தெரிந்திருந்ததால் பொலிகார்ப் மூலம் யோவானின் போதனைகளையும் ஆதி சபை நடவடிக்கைகளும் அறிந்து வைத்திருந்தார் ஆகவே இரண்டாம் நூற்றாண்டின் கடைசி காலத்தில் வாழ்ந்த ஐரேனிஸிடம் யோவான் பொலிகார்ப் ஆகியோரின் அறிவும் உட்பட இருநூறு வருட கால அனுபவங்கள் சேர்ந்து இருந்தது எனவே அவர் ஞானவாதத்தை பின்பற்றியவர்களோடு தைரியமாக தர்க்கம் செய்தார் அவருடைய காலத்தில் ஐரேனியஸ் பாரம்பரியம் என்று அழைத்தவை ஆதி சபை கடைப்பிடித்த உண்மையான போதனைகள் ஆகும் ஆனால் காலம் செல்ல செல்ல உண்மைக்கு புறம்பான மனிதனால் உண்டாக்கப்பட்டவைகள் பாரம்பரியமாக மாறின கவுலில் ஆயிராக இருந்த போத்தினஸ் கொலை செய்யப்பட்ட போது ஐரேனியஸ் சபையின் ஆயிராக நியமிக்கப்பட்டார் அவருடைய எழுத்துக்கள் சபைக்கு நல்ல பலனளித்தன ஐந்து நூல்களாக ஐரேனியஸ் எழுதிய அகெய்ன்ஸ் ஹெரஸிஸ் என்ற நூல் இன்றும் பதிப்பில் இருக்கின்றது ஞானவாத போதனைகளிலிருந்து சபையை காப்பதற்காக எழுதப்பட்ட இந்நூலின் முக்கியத்துவத்தை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது அடுத்து பெர்பத்துவா பெலிசிட்டாஸ் ஆப்பிரிக்காவின் கார்த்தேச்சில் இரத்த சாட்சியாக மறித்தவர்களில் பெர்பத்துவா பெலிசிட்டாஸ் என்ற இரண்டு பெண்கள் மிக முக்கியமானவர்கள் பெர்பத்துவா நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்தவர் பெர்பத்துவா ஒரு கிறிஸ்தவ தாய்க்கு பிறந்து பின்னாளில் துலிசியாவில் இருந்த ஒரு ரோம அதிகாரிக்கு மணமுடித்து கொடுக்கப்பட்டார் பர்பத்வா கைது செய்யப்பட்டபோது அவருக்கு இருபத்தி வயது பால் ஒரு குழந்தையின் தாய் இவருடைய பணிப்பெண் தான் பெலிசிட்டாஸ் இவர்கள் வாழ்ந்த காலம் மூன்றாம் நூற்றாண்டு இவருடைய காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வன்முறையும் வேத கலாபனையும் அதிகமாக நிகழ்ந்தன கிறிஸ்தவத்தை பின்பற்றியவர்கள் கொடிய விலங்குகளுக்கு இரையாக்கப்பட்டார்கள் பெலிசிட்டாஸ் கைது செய்யப்பட்டபோது அவர் எட்டு மாத கற்பிணி காவல்களிடம் பிடிபட்டாள் கிறிஸ்துவை மறுதலி உனக்கு விடுதலை உன் குழந்தையுடன் நீ ஆனந்தமாக வாழலாம் என்று காவலர்கள் பயமுறுத்தினார்கள் கிறிஸ்துவை மறுதளித்து வாழ்வதை விட கிறிஸ்துவுக்காக உயிரை விடுவது சிறந்தது என்று விசுவாசத்தில் நிலைத்து நின்றார் பெலிசிட்டாஸ் ஆனால் கருவிலிருக்கும் குழந்தையோடு சாக விரும்பாமல் தேவனுடைய வேண்டி அந்த இரவே பெலிசிட்டாஸ் குழந்தை பெற்றார் என்பது பாரம்பரியம் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்காக பெர்பத்வாவும் அவருடைய பணிப்பெண்ணான பெலிசிட்டாஸும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் இருவரும் இருநூற்றி மூன்றாம் ஆண்டு இரத்த சாட்சியாளாக மறித்தார்கள் இவர்களை பற்றி எல்லா படங்களும் ஏறக்குறை அவருடைய மரணத்தை படம் பிடித்து காட்டுகின்றன அப்போது ரோமை ஆண்ட செப்டிமசெவேரஸ் என்ற கொடுங்கோலன் பெர்பத்துவாவையும் பெலிசிட்டாவையும் இன்னும் அவர்களோடு இருந்த ஒரு சில கிறிஸ்தவ பெண்களையும் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான் அந்த நேரத்தில் பெற்பத்தாவின் தந்தை கிறிஸ்துவை விசுவாசிக்காத அவர் பெற்பத்வாடு வந்து தயவு செய்து நீ கிறிஸ்துவை மறுதளித்துவிடு அரசன் உன்னை விடுதலை செய்து விடுவான் இல்லை என்றால் நீ அழிந்து விடுவாய் என்று எவ்வளவோ கெஞ்சி கேட்டார் அதற்கு அவள் அருகே இருந்த ஒரு பாத்திரத்தை சுட்டிக்காட்டி இந்த பாத்திரம் இருக்கிறதே இதை பாத்திரம் என்றுதான் அழைக்க வேண்டும் வேறு எப்பெயராலும் அழைக்க முடியாது அதை போன்றுதான் நான் கிறிஸ்தவனின்றி அழைக்கப்பட வேண்டும் அதில்தான் எனக்கு பெருமை இருக்கிறது என்று சொல்லி அவரை அங்கிருந்து அனுப்பிவிட்டார் பெற்பத்துவா தன் சிறை வாழ்க்கையை இது எனக்கு சிறைக்கூடம் இல்லை இது எனக்கு அரண்மனை இங்கு நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு பேசும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று விவரிக்கிறார் நான் சிறையிலிருந்து விடுதலை ஆவேனா அல்லது கொல்லப்படுவேனா என்று அவர் தேவனிடம் கேட்டபோது தேவன் அவளுக்கு ஒரு தரிசனத்தின் மூலம் பதிலளித்தார் அந்த தரிசனத்தில் தங்கமயமான ஒரு ஏணி விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே இருப்பதை கண்டார் உடனே அவர் அந்த ஏணியில் வேக வேகமாக ஏறினார் இடையே ஓரிடத்தில் கொடிய பாம்பு பாம்பொன்று இருப்பதையும் கண்டார் அந்த பாம்பை கண்டதும் அவர் பயந்து நடுங்கினார் இருந்தாலும் அவர் மனதிலே தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அந்த பாம்போடு போராடி இறுதியில் வெற்றியும் கொண்டார் பின்னர் அவர் அதை தொடர்ந்து ஏறி விண்ணகத்தை அடைந்தார் விண்ணகத்தில் தேவன் அவரை இன்முகத்தோடு வரவேற்றார் பெர் இந்த தரிசனத்தை தனக்கு நற்செய்தி அறிவித்து ஞானஸ்தானம் கொடுத்து தன்னோடு சிறையில் அடைபட்டு கிடந்த சட்டரைஸ் என்பவரிடம் எடுத்துச் சொன்னபோது அவர் அவளிடம் இந்த தரிசனம் கிறிஸ்துவுக்காக உயிர் திறக்க துணிந்திருக்கும் உனக்கு அவர் கொடுக்க இருக்கும் பரிசை எடுத்துக் கூறுகிறது என்று சொன்னார் அரசன் பெர்பத்துவாவையும் பலிசித்தாவையும் இன்னும் அவர்களோடு இருந்த ஒரு சில பெண்களையும் கொடிய விலங்குகளுக்கு முன்பாக தூக்கி எறிந்தான் ஆனால் அவை அவர்களை ஒன்றுமே செய்யவில்லை இதைக் கண்டு அரசன் வியப்பற்றான் பின்னர் அவன் அவர்களை எரியும் தீப்பிழம்பில் தூக்கி எறிந்தான் அப்போதும் அந்த தீப்பிழம்பு அவர்களை ஒன்றும் செய்யவில்லை அவர்கள் அந்த தீப்பிளம்பின் நடுவே தேவனை பாடி புகழ்ந்து கொண்டிருந்தார்கள் இதைக் கண்டு சினமுற்ற அரசன் அவர்களை வாழுக்கு இரையாக்கி கொண்டான் அவர்கள் தங்களுடைய வாழ்வினாலும் இறப்பினாலும் கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து இறந்தார்கள் அவர்கள் இருவரும் இரத்த சாட்சிகளாக மறிப்பதற்கு முந்தின நாள் அவர்களோடு சிறையில் அனைவரும் அன்பின் விருந்து சுவைத்தார்கள் கொலைக்களத்துக்கு இருவரும் சங்கீதங்கள் பாடிக்கொண்டே சென்றார்கள் ஒன்பது அலெக்சாந்திரிய சபையின் கிளமந்து ரோமன் கிளமந்துவை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்தோம் இப்போது அலெக்சாந்திரியாவின் கிளமந்துவை பற்றி பார்ப்போம் ரோம பேரரசில் ரோமுக்கு பிறகு அலெக்சாந்திரியா முக்கிய இடத்தை வகித்தது ரோம் நகரம் ரோம பேரரசின் சட்ட நிர்வாக தலைநகரம் என்றால் அலெக்சாந்த்ரியா அதன் கலாச்சார அறிவியல் தலைநகராகவும் ஒரு முக்கியமான துறைமுகமாகவும் விளங்கிற்று இந்த நகரில் ஒரு பெரும் யூத சமுதாயம் வாழ்ந்து வந்தது அலெக்சாண்டிரியாவில் கிறிஸ்தவம் எப்போது ஆரம்பித்தது திட்டவட்டமாக தெரியவில்லை அப்பல்லோ அங்கிருந்து வந்ததாக அறிகிறோம் அப்போது சில பதினெட்டாம் தேதி வாசிக்கிறோம் யூதர்கள் மத்தியில் கிறிஸ்தவம் தலை அலெக்சாண்டிரியாவின் முதல் பெரும் கிறிஸ்தவ போதகர் கிளமந்து இவருடைய எழுத்துக்களை காலம் அழித்துவிடவில்லை இவர் சுமார் நூற்றி ஐம்பது வாய்க்கில் பிறந்து சுமார் இருநூற்றி பதிமூன்று வாய்க்கில் இறந்தார் என்று கூறப்படுகிறது இவர் ஏத்தன்ஸ் நகரத்தில் அஞ்ஞான பெற்றோருக்கு பிறந்து பின்பு கிறிஸ்தவரானார் ஆன பிறகு இவர் கிறிஸ்தவ விசுவாசத்தை தெளிவாக போதிக்கும் சிறந்த ஆசிரியர்களை தேடினார் ஒழுக்க கேட்டின் காரணமாக அஞ்ஞான மதத்தை நிராகரித்த கிளமந்து சத்தியத்தை தேடி கிரூஸ் ஆசியா மைனர் பாலஸ்தீனம் எகிப்து ஆகிய நாடுகளுக்கு பயணித்தார் கிரீஸில் அவர் அத்தன கோரஸை சந்தித்தார் கிழக்கில் இருந்தபோது டாட்ரியன் என்ற அசிரியரிடமும் சிசேரியாவின் தியோஃபிலஸ் என்ற யூதரிடமும் கற்றார் கிபி நூற்றி எண்பதில் கிளமந்து அலெக்சாந்திரியாவை அடைந்தார் பென்டேனஸ் என்ற மனிதர் கிளமந்தோ மிகவும் கவர்ந்தார் அலெக்சாந்திரியாவில் இருந்த பென்டேனஸ் ஸ்தாய்க்க தத்துவ ஞானியாக இருந்து கிறிஸ்துவை அறிந்து கொண்ட ஒரு மனிதர் இந்தியா வரை மிஷினரியாக போய் வந்த பென்டேனஸ் கிறிஸ்தவம் ஞானவாதத்தை விட மேலானது என்று நிரூபிக்க காட்ட அலெக்சாந்திரியாவில் ஒரு கிறிஸ்தவ தத்துவ கல்லூரி நிரூபி நடத்தி வந்தார் அந்த கல்லூரியில் கிளமந்து ஒரு மாணவனாக சேர்ந்தார் கிளமந்து வந்து இருந்தார் பென்டெனஸ் நூற்றி தொண்ணூறில் இறந்த பிறகு கிளமந்து அந்த கல்லூரியின் முதல்வர் பொறுப்பை ஏற்றார் இறுதியில் கிளமந்து அலெக்சாந்திரியாவின் ஆயரானார் அவர் கிறிஸ்தவத்தின் சத்தியத்தை அந்த நகரத்தில் இருந்த படித்த பெருமக்களுக்கு கற்பிக்க அரும்பாடுபட்டார் அந்த நேரத்தில் பத்து லட்சம் மக்கள் வாழ்ந்த அந்த பெருநகரத்தில் இவர் செல்வாக்குமிக்க மிகச்சிறந்த கிறிஸ்தவ ஆசிரியராக திகழ்ந்தார் கிளமந்துவின் மூன்று முக்கியமான படைப்புகள் முழுமையாக எஞ்சிருக்கின்றன அவை கூட்டாக ஒரு முத்தொகுப்பு என்று குறிப்பிடப்படுகின்றன முதலாவது கிரேக்கர்களுக்கான போதனை என்ற நூல் கிரேக்கர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்காக கிளமந்து இதை எழுதினார் இதில் அவர் கிறிஸ்துவை தெய்வீக வார்த்தையாக விளக்கியுள்ளார் இரண்டாவது ஆசிரியர் என்ற நூல் இது புதிதாக கிறிஸ்துவை அறிந்து கொண்டவர்களுக்கான நூல் கிறிஸ்தவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற எளிமையான போதனையை இந்நூல் அளிக்கிறது மூன்றாவது விரிப்பு பை என்ற தலைப்பு கொண்ட ஒரு வினோதமான நூல் கிரேக்க தத்துவத்தில் நல்ல அறிவை கொண்டிருந்த கிளமந்து தன் நூல்களில் நன்றாக பயன்படுத்தி கிரேக்கர்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் விதத்தில் கிறிஸ்தவ போதனை அளித்தார் தம் கிரேக்க தத்துவ அறிவை பயன்படுத்தி ஞானவாத போதனைகளுக்கு எதிராக வாதாடி கிறிஸ்துவை கிரேக்கர்களுக்கு விளக்க கிளமந்துவின் நூல்கள் முயன்றன சில வேளைகளில் கிளமந்துவின் எழுத்துக்களில் தத்துவம் அவர் மேல் தேவைக்கும் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தியிருந்ததை பார்க்க முடிகிறது கிரேக்க தத்துவங்களையெல்லாம் விட கிறிஸ்தவ மேலானது என்பதை தத்துவத்தை நாடி அலைந்த கிரேக்கர்களுக்கு எளிதாக எளிதாக எடுத்துக்கூறக்கூடிய வல்லமை கிளமந்துவுக்கு பின் அவருடைய சீடரான ஒரிஜினுக்கு மட்டுமே இருந்தது என்று கூற வேண்டும் ஆரம்பகால கிறிஸ்தவ பாடல்கள் கிளமந்துவின் எழுத்துக்களில் இருந்து வந்தவை அவை சில நேரங்களில் லட்சகராய கிறிஸ்துவின் பாடல் என்று அழைக்கப்படுகின்றன அவருடைய பாடலின் சில வரிகளை நான் இங்கு மேற்கோள் காட்டுகிறேன் விசுவாசிகள் பாடிய பாடல்கள் எவ்வளவு தரமானவை என்பதை சுட்டிக்காட்டவே நான் இவைகளை இங்கு குறிப்பிடுகிறேன் அவை அனைத்தும் தன் விசுவாச அறிக்கைகளோ இறையியல்களோ கொள்கை பரப்ப பாடல்களோ இல்லை Priddle of calls untamed, over our wills presiding, wing of unwandering birds, our flight securely guiding, rudder of youth unbending, firm against adverse shock, shepherd with wisdom, tending lambs of the royal flock, thy simple children, bring in one that. தே lays சிங் இன் of லேஸ் வித் கைலஸ் லிப்ஸ் டு கிரைஸ் த கிங் இது ஒரு அழகான கவிதை அவர் அஞ்ஞான மதங்களுக்கு எதிராக கடுமையாக எழுதினார் இதோ ஒரு எடுத்துக்காட்டு ரகசியங்கள் வரும் பாரம்பரியங்களே வீண் கண்டுபிடிப்பே இந்த அசுத்தமான அசுத்தத்தோடும் இழிவான செயல்களோடும் மக்கள் வேசித்தன மதத்தை மதிக்கிறார்கள் என்றால் அது பிசாசின் தந்திரங்கள் ஒன்றாகும் பாரம்பரியங்களையும் அஞ்ஞான வழிபாடுகளையும் அவர் பிசாசின் தந்திரங்களில் எழுதுகிறார் அவரை பற்றி நான் இன்னும் சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன் அவருடைய ஒரு சிறிய ஜெபத்தை நான் இங்கு குறிப்பிடுகிறேன் எங்களுக்கு போதிக்கும் போதகரே எங்கள் பிதாவே இஸ்ரேலின் வழிகாட்டியே பிதாவும் மகனும் ஒன்றானவரே ஆண்டவரே உம் சாயலுக்கு ஒத்த சாயலாய் மாறவும் நல்ல தேவனும் நீதிபதியுமாய தேவனாய உம்மை எங்கள் பலத்தின்படி காணவும் எங்களுக்கு இறங்கும் உம் சமாதானத்தில் வாழ்பவர்களும் உம் நகரத்தில் தங்கியிருப்பவர்களுமாக நாங்கள் இந்த பாவக் கடலில் சிக்கிக்கொள்ளாமல் இதை கடக்க சொல்ல முடியாத ஞானமாகிய பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் அமைதரோடு வாழவும் தேவையான எல்லா வளங்களையும் நீர் எங்களுக்கு ஏராளமாக அருள்வீராக அப்போது நாங்கள் அந்த பரிபூர்ண நாளில் எங்கள் பிதாவும் மகனும் மகனும் பிதாவும் போதகரும் ஆசிரியருமாய் உமக்கு பரிசுத்த ஆவியானவரோடு சேர்ந்து நித்திய துதியை ஏறெடுப்போம் என்னே அற்புதமான ஜபம் அவருடைய பாடல்களிலும் ஜபங்களிலும் எழுத்துக்களிலும் இளையோடுகிற அவருடைய ஆவியை நான் கண்டு வியக்கிறேன் அப்போசலுடைய காலத்துக்கு பின் வாழ்ந்த சபை பிதாக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இவர்கள் அனைவரும் அப்போசலைப் போல விவேகமும் ஞானமும் திறமையும் கொண்டவர்களாக இல்லாவிட்டாலும் ஒரு சிலர் குறிப்பிடத்தக்கவர்கள் இவருடைய காலத்தில் சபை பல போலி போதனைகளை சந்தித்ததோடு மட்டுமின்றி பலவீனமும் அடைந்தது சபை பிதாக்களின் வேத அறிவு குறைவாக இருந்தபோது சபை வரலாறு சரிவை சந்தித்தது அடுத்து நாம் அலெக்சாந்திரியாவின் ஆரிஜின் என்பவரை பற்றி பார்க்கப் போகிறோம் ஆதி சபை வரலாற்றில் ஆரிஜின் மிகவும் சுவாரஸ்யமான ஒரு நபர் அவர் ஒரு எழுத்தாளர் வேத புரட்டுகளுக்கு எதிராக எழுதினார் இவருடைய அப்பா லியோனிதாஸ் இருநூற்றி இரண்டாம் ஆண்டு இரத்த சாட்சியாக மறித்தார் சபை வரலாற்றில் ஒரிஜினும் திறமை வாய்ந்த ஒரு தலைவர் அவர் மிக திறமையாக போதித்தார் எழுதினார் கிறிஸ்தவ விசுவாசியத்திற்காக இரத்த சாட்சியாக மறித்த ஒருவனுடைய மகனாக அலெக்சாந்திரியாவில் பிறந்த ஒர்ஜினும் ஆவிக்குரிய சூழல் நிறைந்த ஒரு குடும்பத்தில் வளர்ந்தார் இவர் நாம் சற்று முன் பார்த்த அலெக்சாந்திரியாவின் கிளமந்துவின் சீடர் இவர் வேதாகமத்தின் உருவக விளக்கத்தை ஆதரித்தார் ஒரு துறவியைப் போல் வாழ்ந்தார் கிளமந்துவின் மாணவனாக இருந்து கல்வி கற்ற அருஜுன் தன் பதினெட்டாவது வயதில் ஒரு கல்விக்கூடத்தின் தலைமை ஆசிரியரானார் சித்திரவதைகள் நிறைந்த அந்த காலகட்டத்திலும் எல்லாராலும் பாராட்டப்படும் அளவுக்கு அவருக்கு மதிப்பு உயர்ந்திருந்தது ஆரிஜினை தலைமை ஆசிரியராக நியமித்த தெமேத்ரியஸ் கருத்து வேறுபாடுகளால் ஆரிஜினுக்கு எதிரியாக மாறினார் இருந்தாலும் ஆரிஜினின் கல்விக்கூடம் அநேக மாணவர்களை கவர்ந்தெழுத்தது கிழக்கத்திய சபையின் பல நல்ல ஆயர்கள் இந்த பள்ளியிலிருந்து வந்தார்கள் ஆரிஜின் பல நாடுகளுக்கும் போய் சிறந்த ஞானிகளோடு பயில விரும்பினார் ரோம் எருசலேம் அந்தியோக்கியா கிரீஸ் அரேபியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் ஆரிஜின் போனார் அவர் வெகு விரைவிலேயே இறையியல் போதனைகளில் ஆலோசனை சொல்லக்கூடிய திறமசாலியாக கிழக்கத்திய சபையால் மதிக்கப்பட்டார் இருநூற்றி முப்பத்தி ஒன்றில் பாலஸ்தீன செசரியாவின் சபையை ஆரிஜினை போதகராக பிரதிஷ்டை செய்து நியமித்தது இது ஆரிஜினின் எதிரியாக இருந்த தெமேத்ரிய அதிக ஆத்திரமூட்டியது தெமேத்ரியஸ் ஆரிஜினை அலெக்சாந்திரியா சபையிலிருந்து ஒழுங்கு கட்டுப்பாடு மூலம் நீக்கினார் ஆரிஜின் பாலஸ்தீனிய செசரியாவிலேயே தங்கி எழுதுவதிலும் போதிப்பதிலும் பிரசங்கிப்பதிலும் பயணிப்பதிலும் கவனம் செலுத்தி தன் இறுதி காலத்தை கழித்தார் ஓரிஜின் வேதத்தை அதிகமாக நேசித்தார் தன் வாழ்வில் தீவிரமான பல கட்டுப்பாடுகளை பின்பற்றினார் சுவையான உணவைத் துறந்தார் வெறும் தரையில் உறங்குவதை வழக்கமாக கொண்டார் மிக கடுமையாக உழைத்து அநேக நூல்களை எழுதினார் ஜெரோம் ஒரிஜினை பற்றி கூறும்போது எந்த ஒரு மனிதனும் தன் வாழ்நாளில் வாசித்து திருக்க முடியாத அளவுக்கு நூல்களை அவர் எழுதினார் என்று கூறியுள்ளார் சிலர் ஆரிஜின் ஆறாயிரம் கட்டுரைகளையும் கடிதங்களையும் எழுதியிருப்பார் என்று கூறுகிறார்கள் ஆரிஜின் பழைய ஏற்பாட்டு நூலன்றை தயாரித்தார் இதில் பழைய ஏற்பாட்டு எபிரிய வசனங்களுக்கு பக்கத்தில் அவ்வசனங்களை கிரேக்க மொழியில் தந்து மேலும் நான்கு பழைய ஏற்பாட்டு கிரேக்க மொழிபெயர்ப்புகளையும் தந்திருந்தார் இது ஹெக்ஸப்லா என்று அழைக்கப்படுகிறது இது எந்த அளவுக்கும் ஆரிஜினுக்கு வேத மொழிகளில் புலமை இருந்தது என்பதை விளக்குகிறது அத்தோடு பழைய புதிய ஏற்பாட்டு நூல்களின் ஒவ்வொரு நூலுக்கும் விளக்க எழுதியதோடு பல பிரசங்கங்களையும் எழுத்து தந்திருக்கிறார் ஆரிஜின் ஆரிஜின் முதல் கோட்பாடுகள் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் என்ற பெயரில் சபை வரலாறு கண்ட முதலாவது முறைப்படுத்தப்பட்ட இறையல் நூலை எழுதினார் பொதுவான ஜபத்தை பற்றிய ஒரு நூலையும் இயேசு கற்பித்த ஜெபத்தை பற்றிய மிக பழமையான ஒரு விளக்க உரையையும் இரத்த சாட்சியாக மறிப்பவர்களுக்கான ஆறுதல் என்ற நூலையும் அவர் எழுதினார் தன் வாழ்நாளில் ஆரிஜின் முரண்பாடுகள் கொண்ட ஒரு மனிதர் என்று கூட சொல்லலாம் ஒருபுறம் தாழ்மையும் நற்பண்புகளும் கொண்டவர் வேதத்திலும் தத்துவத்திலும் ஆழமான ஞானம் உள்ளவர் இன்னொரு புறம் தன் கருத்துக்களாலும் எழுத்துக்களாலும் மிக கடுமையான பிரதிவாதங்களை ஏற்படுத்தியவர் வேதம் மட்டுமே கர்த்தரின் ஆவியால் அருளப்பட்டது என்றும் தத்துவ ஞானியான பிளேட்டோவோ அல்லது வேறு எவருடைய நூல்களோ வேதத்திற்கு இணையானது இல்லை என்றும் சொன்னார் வேதத்தின் அடிப்படையில் மட்டுமே விசுவாசி சிந்திக்க வேண்டும் என்றும் சொன்னார் ஆனால் எழுத்துக்களில் பிளேட்டோவின் தத்துவம் நிறைய தெரிகிறது வேத வசனங்களை விளக்கும்போது அதற்கு எப்போதும் மூன்று விதமான பொருட்கள் உண்டு என்றால் முதலாவது சரீரம் எழுத்துப்பூர்வமான பொருள் இரண்டாவது ஆத்மா ஒழுக்கம் அல்லது நடத்தை பற்றிய பொருள் மூன்றாவது ஆவி ஆவிக்குரிய பொருள் என்று மூன்று பொருட்கள் உண்டு என்று கூறினார் ஆரிஜினின் இந்த விளக்கத்தை அந்த நாட்களில் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அது மனிதனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று பகுதிகள் இருக்கின்றன என்ற பார்வை குறைந்த காலம் வேத வசனங்களில் ஆழமான அர்த்தத்தை பார்க்க முயன்ற ஒரிஜினின் வேத விளக்கம் முறை அலகழிக்கல் என்று அழைக்கப்படுகிறது அதாவது உருவகப்படுத்துதல் என்று பொருள் இது என்னவென்று நாம் விளங்கிக் கொள்வது அவசியம் உருவகம் என்பது இரண்டு அர்த்தங்களைக் கொண்ட ஒரு கதை கதையின் முதலாவது அர்த்தம் நேரடியான வெளிப்படையான அர்த்தம் இரண்டாவது அர்த்தம் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் அர்த்தம் ஒரிஜின் வேத வசனங்களுக்கும் அதில் காணப்படும் கதைகளுக்கும் இந்த முறையிலேயே விளக்கம் கொடுத்தார் வேத வசனத்தின் எழுத்துப்பூர்வமான அர்த்தத்தை ஒரிஜின் நிராகரிக்கவில்லை ஆனால் இந்த மாதிரியான ஆவிக்குரிய அர்த்தமே மிகவும் முக்கியமானது என்று அவர் கருதினார் ஆரிஜின் நல்ல காரியத்தை செய்ய முயன்று சிக்கலில் சிக்கியோர் நல்ல மனிதர் இவர் தன் காலத்தில் தன் கலாச்சாரத்திலிருந்து பிரபலமான கருத்துக்களை வைத்து நச்செய்தியையும் வேதாகமத்தின் கோட்பாடுகளையும் விளக்க முயன்றார் ஆரிஜின் இயேசுவையும் வேதாகமத்தையும் சபையையும் அதிகமாக நேசித்தார் ஆனால் அவர் பிளேட்டோவின் புதிய தத்துவங்களையும் நேசித்தார் அவர் தன்னை கிறிஸ்துவுக்கு முற்றிலும் விற்று போட்ட ஒரு மனிதர் அவருடைய அர்ப்பணமோ சமர்ப்பணமோ கேள்விக்கும் சந்தேகத்துக்கும் அப்பாற்பட்டது அவர் தன் இள வயதிலேயே கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மறிக்க விரும்பினார் அதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார் ரோம் அரசு கிறிஸ்துவளை தேடி தேடி கைது செய்த போது இவர் வீட்டிலிருந்து வெளியே ஓடி சித்திரவதையாளர்களிடம் தன்னை ஒப்படைக்க விரும்பினார் இவருடைய அம்மா இவருடைய ஆடைகளை ஒழித்து வைத்ததால் இவர் வெளியே செல்ல முடியவில்லை இல்லையென்றால் என்றால் வாலிபத்திலேயே இரத்த சாட்சியாக மறித்திருப்பார் முதிர் அவர் இரத்த சாட்சியாகத்தான் மறித்தார் ஆனால் சபை வரலாற்று ஆசிரியர் யூசிபஸின் கூற்றின்படி தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவளும் உண்டு மனுஷர்களால் அன்னர்களாக்கப்பட்டவளும் உண்டு பரலோக ராஜ்யத்தின் மொத்தம் தங்களை கொண்டவளும் உண்டு என்று மத்தேயி பத்தொன்போது பனிரெண்டில் இயேசு சொன்னதற்கு கீழ்ப்படிந்து ஆரிஜின் தன் விரைகளை அகற்றும் அளவுக்கு சென்றார் என்று தெரிகிறது அவர் இதை செய்ததற்கு இன்னொரு காரணமும் உண்டு ஏனென்றால் அவர் வேத வாக்கியங்களுக்கு ஆவிக்குரிய பொருள் சொன்னார் இதை அந்நாளில் அநேகர் எதிர்த்தார்கள் வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளவைகளை எழுத்தின்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பலர் சாதித்தார்கள் அந்த கருத்து சரியல்ல என்று அவர்களுக்கு காண்பிப்பதற்காகவும் அவர் இப்படி செய்தார் என்று கூறுகிறார்கள் ஏனென்றால் உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்தபோது நீ இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கணும் சப்பானியா அல்லது ஊனனா நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு இரண்டு கண்ணுள்ளவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும் என்று மத்தியில் பதினெட்டு எட்டு ஒன்பதில் இயேசு சொன்னபடி கீழ்ப்படிந்து கையையும் காலையும் வெட்டி எறிவதாலோ கண்ணை பிடுங்குவதாலோ ஒருவன் பாவம் செய்வதை தவிர்க்க முடியுமா இப்படி செய்வதால் ஒருவன் பாலியல் இச்சையை தவிர்க்க முடியுமா பாவத்தின் வேர் கண்ணிலோ கையிலோ பால் உறுப்பிலோ இல்லை பாவத்தின் உண்மையான வேர் இருதயத்தில் இருக்கிறது அது நம் மனதில் உள்ளது உடலின் பாகங்களை துண்டிப்பதை விட மனதில் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் இதுதான் ஆழமான தீர்வு அவருடைய அர்ப்பணிப்பை சந்தேகிக்க முடியாது என்பதை நிரூபிக்கவே நான் அதைச் சொன்னேன் அவர் மிகவும் உறுதியான மனிதர் இருநூற்றி ஐம்பதாம் ஆண்டு ரோம் அரசன் டேசியஸ் காலத்தில் நிகழ்ந்த சித்திரவதையின் போது அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் மிக கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டார் அவர் அதிலிருந்து மீளவே இல்லை சில ஆண்டுகளுக்குப் பிறகு இரத்த சாட்சியாக மறித்தார் இத்தகைய அர்ப்பணிப்புள்ள மனிதனை இயேசுவின் தனியார் தாகமும் அன்பும் கொண்டவரை அவருடைய சொந்த ஆயர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் ஆரிஜினின் இறையலை நிராகரித்தார் நைசாவின் கிரஹரி உட்பட அவருடைய பழமைவாத நண்பர்கள் கூட அவருடைய போதனையை ஏற்றுக்கொள்ளவில்லை பிளேட்டோவின் புதிய தத்துவத்தின் தாக்கம் அவருடைய விளக்கத்தில் இருப்பதாக அவர்கள் எண்ணினார்கள் பிளேட்டோவின் தத்துவத்தின்படி பௌதிக பொருட்கள் ஆவிக்குரிய நிஜத்தின் அடையாளங்கள் எனவே அடையாளமாக பொருட்களுக்கு எழுத்தின்படி ஒரு பொருள் உண்டு அதற்கு ஆவிக்குரிய பொருளும் உண்டு என்று ஆரிஜின் அகஸ்டின் போல கிறிஸ்தவர்கள் நம்பினார்கள் இது உண்மை வேதாகமத்திற்கு நேரடியான பொருள் இருக்கிறது அதே நேரத்தில் ஆவிக்குரிய பொருளும் இருக்கிறது ஆவிக்குரியவர்களாக இதை புரிந்து முடியும் என்று ஆரிஜின் சொன்னார் ஆனால் அந்நாட்களில் பலர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை எபிரியர் கழுதி நிருபம் சாயல் ஒப்பனை நிழல் ஒத்தது மாதிரி என்று சொல்லுகிறது ஆசிரியப்பு கூடாரம் மன்னா கண்மலை கண்மலை தண்ணீர் மேகத்தூண் ஆட்டுக்குட்டி பலிகள் பண்டிகைகள் விருத்த சேதம் எல்லாம் அடையாளங்கள் என்று இன்று நமக்கு தெரியும் இவர் வேதாகமத்தின் எழுத்தும்படியான பொருளை மறுக்கவில்லை நிராகரிக்கவில்லை ஆனால் எழுத்தின்படி பொருள் கூற முடியாதவைகளுக்கு ஆவிக்குரிய பொருள் கூறினார் இதை பலர் ஏற்கவில்லை வேதாகமத்தின் தெளிவான நேரடியான பொருளை அவர் மறுக்கவில்லை அதை அவர் முழு மனதுடன் ஏற்றார் ஆனால் எழுத்தின்படியான பொருளை விட ஆவிக்குரிய பொருள் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் கூறினார் ஆரிஜினின் முக்கியமான பிரச்சனை அதுவல்ல ஒவ்வொரு மனித ஆத்மாவும் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னரே தேவனால் படைக்கப்படுவதாக அருஜன் நம்பினார் இது அவருடைய முன்னோடிகளை ஒருவரான யூத தத்துவ ஞானி பீலோவின் கருத்து என்று தெரிகிறது கிறிஸ்தவத்தில் இறுதியாக எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற கூற்ற ஆதரிக்கும் குழுக்கள் உள்ளன தேவன் முழு உலகத்தையும் தம்மோடு ஒப்புரவாக்கிக் கொள்வார் என்ற கொள்கையை ஆரிஜின் ஆதரித்தார் என்று சொல்வது உண்டு அன்பின் தேவனோடு எல்லாரும் ஒன்றாகி விடுவார்கள் என்பது இவர்களுடைய கருத்து இதற்கு சாதகமாக இவர்கள் பல வசனங்களை மேற்கோள் காட்டுவதுண்டு ஒன்றுமூத்தி நான்கு பத்தில் சொல்லப்பட்டுள்ள அவர் எல்லாருக்கும் ரட்சகர் எல்லாரிலும் எல்லாமும் போன்ற வசனங்களை இவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஒன்று குறைந்த பதினைந்து இருபத்தி ரெண்டு சொல்லப்பட்டுள்ள சகலத்திலும் சகலமும் போன்ற வசனங்கள் இவர்களுடைய ஆதாரம் ஆரிஜின் சில சமயங்களில் உலகளாவிய ரட்சிப்பின் இந்த இறுதி நிலையை நம்பியதாக கூறப்படுகிறது வேறு சிலர் அவர் இதை உறுதியாக சொல்லவில்லை என்று கூறுகிறார்கள் ஒரிஜினும் திருத்துவத்தை ஒரு படிநிலையாக கருதினார் பிதா குமாரன் ஒரு மூவரும் சமமானவர்கள் இல்லை என்பது அவருடைய கருத்து எப்படி இருந்தாலும் சப வரலாற்றை ஆராயும்போது இவரை போன்ற பலரை நாம் மீண்டும் மீண்டும் சந்திப்போம் ஒர்ஜின் மிக நல்ல மனிதர் அவருடைய அர்ப்பணிப்பையோ தியாகத்தையோ யாரும் சந்தேகிக்க முடியாது குறை சொல்ல முடியாது அவர் இயேசுவை உண்மையாகவே அதிகமாக நேசித்தார் அவர் உண்மையாகவே இயேசுவின் தாசன் ஆனால் அருஜின் போன்ற நல்ல மனிதர்கள் வேதாகமத்துக்கு ஒவ்வாத கருத்துக்களை ஊக்குவிக்கும் போது அது அதிகமான சேதத்தை ஏற்படுத்தும் எனவே சில வழிகளில் நல்ல மனிதர்கள் மிகவும் ஆபத்தானவர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் கெட்டவர்கள் வேதாகமத்துக்கு முரணான கருத்துக்களை முன்வைத்தால் மக்கள் அவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் நல்லவர்கள் மோசமான கருத்துக்களை முன்வைக்கும் போது மக்கள் அவைகளை எழுதி ஏற்றுக்கொள்ளக்கூடும் ஏனென்றால் அவர்கள் சொல்வது உண்மையாகத்தான் இருக்க முடியும் என்று மக்கள் நினைப்பார்கள் இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் நல்லவர்கள் தவறாக சொல்லக்கூடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ரோம பேரரசில் ரோம் நகரைப் போல் ஆப்பிரிக்காவில் எகிப்திலிருந்து அலெக்சாந்திரியா நகரம் முக்கிய இடத்தை வகித்தது அலெக்சாந்திரியாவில் இருந்த சபையின் சில முக்கிய தலைவர்களை பற்றி பார்த்தோம் இனி வடமேற்கு ஆப்பிரிக்காவில் முக்கிய இடத்தை வகித்த கார்த்தேஜ் நகரத்தில் சபையைப் பற்றியும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம் வட ஆப்பிரிக்காவில் எப்போது கிறிஸ்தவம் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பதை திட்டவட்டமாக கூற முடியாது ஆனால் சபை வரலாற்று படிக்கும்போது போது கிபி நூற்றி எண்பதில் பலவாய்ந்த சபை கார்த்தேஜில் வளர்ந்து கொண்டிருப்பது தெரிகிறது அங்கிருந்த கிறிஸ்தவர்கள் அக்காலத்தில் தங்களுடைய விசுவாசத்திற்காக பல பாடுகளையும் துன்பங்களையும் அனுபவித்தார்கள் பெர்துலியன் சிப்ரியான் அகஸ்தீன் ஆகியோர் இந்த சபையிலிருந்து வந்து வரலாற்றில் முத்திரை பதித்தவர்கள் கார்த்தேஜில் இருந்துதான் முதல் முறையாக லத்தீனில் கிறிஸ்தவ இலக்கியம் உருவானது அழகான பெரிய கார்த்தேஜ் நகரம் லத்தீன் கலாச்சாரத்தின் மையமாக விளங்கியது பதினொன்று தெர்தொலியன் தெர்த்துலியன் கார்த்தேஜில் கிவி நூற்றி ஐம்பத்தி ஐந்து நூற்றி அறுபதில் பிறந்திருக்கலாம் அவருடைய பெற்றோர் கர்த்தரை அறியாதவர்கள் இவை தெர்தொலியன் புறவினத்தாரின் கலாச்சாரத்தையும் கார்த்தேஜ் நகர மக்களின் வாழ்க்கை முறையையும் பின்பற்றி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்தார் தன் படிப்பை கிரேக்க மொழியில் தொடர்ந்த தெர்தொலியன் ரோம கலாச்சாரத்தையும் படித்தார் தொழிலின்படி இவர் ஒரு வழக்கறிஞர் இவருடைய வழக்கறிஞர் கல்வி இறையியல் சிந்தனைகளையும் கோட்பாடுகளையும் வளர்த்துக்கொள்ளவும் இறையியல் தக்கங்களில் ஈடுபடவும் இவருக்கு துணை புரிந்தது அவர் சபையில் எத்தகைய பணிபுரிந்தார் என்பதில் கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன அவர் சபை மூப்பராக இருந்தார் என்று ஜெரோம் எழுத அவர் உபதேசராக மட்டுமே பணிபுரிந்தார் என்று வேறு சிலர் கூறுகிறார்கள் இவருடைய காலத்தில் மேலோங்கி நின்ற ஞானவாதம் உட்பட பல்வேறு வேத எதிராக இவர் எழுதினார் இவரே திருத்தவம் என்ற வார்த்தையை தன் எழுத்துக்களில் முதன்முதலாக பயன்படுத்தியவர் ஆனாலும் இவர் திருத்துவத்தை தெளிவாக தெரியவில்லை கார்த்தேஜின் சபையும் சபையும் பெரும்பாலும் எதிரும் புதிருமாக செயல்பட்டன கார்த்தேஜ் சபை கிரேக்க தத்துவத்தை நிராகரித்து கிறிஸ்தவ போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது அலெக்சாந்திரியா சபையோ இறையியல் சிந்தனைகளை தத்துவங்களின் மூலம் இழுக்குவதில் ஆர்வம் காட்டியது தெத்துலியின் வாழ்க்கையை பார்க்கும்போது அவருடைய ஆற்றல் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற ஆர்வம் ஆகியவை கண்டு நாம் இயற்கிறோம் தன் முப்பதாவது வயதில் இயேசுவை விசுவாசித்த இவர் தன் பிரமிக்கத்தக்க வரங்களையும் திறமைகளையும் கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக போராடுவதற்காக பயன்படுத்தினார் ரோம பேரரசின் உயர் அதிகாரிகளை எதிர்த்து தாக்கிய தெர்த்துலினின் தைரியம் அளப்பரியது அவருடைய இழுத்தாக்கங்கள் எண்ணிலடங்காதவை அவைகளில் முப்பது ஆக்கங்களும் வேறு செலவும் நம்மை வந்தடைந்துள்ளன கிபி நூற்றி தொண்ணூத்தி ஏழில் அவர் எழுதிய அனைத்திலும் சிறப்பானது இந்நூலில் கிறிஸ்தவத்திற்காக வாதாடிய எவரும் இதுவரை சிந்தித்திராத வகையில் பல வாதங்களை ஒரு வழக்கறிஞருக்கே உரிய திறமையுடன் தர்த்தொலியின் எழுத்தில் வடித்திருக்கிறார் இவர் எழுதிய டே எழுதியோன் என்ற நூல் முரண்பாடுகளை ஏற்படுத்திய ஒரு நூல் இவர் இதை கிறிஸ்தவத்திற்கு எதிரான ஞானவாதத்திற்கும் பிற வேதப் புரட்டாளர்களுக்கும் எதிராகவே எழுதினார் ஆயினும் அவருடைய வாதங்கள் சற்று எல்லை மீறி போனதால் அவரை அறியாமல் கிறிஸ்தவ சபைக்கு அது ஆபத்தாக மாறிற்று இந்நூலில் தெத்துலியன் சத்தியம் சபையிடமே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்று வாதாடினார் ஆகவே அவரை பொறுத்தவரையில் வேத விரோதிகளுடன் சத்தியத்தைப் பற்றிய வாத பிரதிவாதங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை சபை மட்டுமே சத்தியத்தை அறிந்திருப்பதால் அது மட்டுமே சரியான பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறது என்றார் இதுவே பின்பு சபை தவறான போக்கில் போவதற்கு வழிவகுத்தது சபை பாரம்பரியம் எப்போதுமே வேதத்திற்கு சமமானது என்று இவர் சொன்னார் இந்த விஷயத்தில் இவர் ஐரியனீஸின் சிந்தனை போக்கில் போக ஆரம்பித்தார் இதிலிருந்தே ரோமன் கத்தோலிக்க மதத்தின் போதனையான வேதமும் சபை பாரம்பரியங்களும் சம அதிகாரம் கொண்டவை என்ற போதனைக்கு வழிவகுக்கப்பட்டது என்று சொல்லலாம் இவர் ரோம நீதிபதிகளுக்கு எழுதிய கடிதங்களில் கிறிஸ்தவத்திற்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராக அஞ்ஞானிகள் நிந்தகளை சாடுகிறார் மத சுதந்திரம் ஒரு மனிதனின் பிரிக்க முடியாத அடிப்படை உரிமை என்று வாதிடுகிறார் கிறிஸ்தவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கு முன்பு அவர்களுக்கு நியாயமான விசாரணை கோருகிறார் கிறிஸ்தவ விசுவாசத்தை விளக்கியும் ஆதரித்தும் இவர்தன் முதலாவது ஆக்கத்தை ரோம பேரரசன் ஆண்டனியஸ் பயசுக்கும் செனட்டுக்கும் ரோம மக்களுக்கும் எழுதினார் இவர் எழுதிய இரண்டாவது சுருக்கமான ஆக்கத்தை ரோம செனட்டுக்கு மட்டுமே எழுதி அனுப்பினார் கிறிஸ்தவர்கள் கூடி வரும்போது கர்த்தருடைய பந்தியில் பச்சிளம் குழந்தைகளை பலியிடுகிறார்கள் என்ற பொய்க் குற்றச்சாட்டை முதன் முதலில் மறுத்து எழுதியவர் தர்த்துலியன் கிறிஸ்தவத்தில் இல்லை மாறாக பிற மதங்களில்தான் இதுபோன்ற குற்றச்செயல்கள் நடைபெறுகின்றன சுட்டிக்காட்டினார் பிளினியின் வாக்குமூலத்தின் மூலம் கிறிஸ்தவர்கள் எவ்வளவு ஒழுக்கமானவர்கள் என்று இவர் நிரூபித்தார் கிளாடியேட்டர்களின் உடல்களை மிருகங்களுக்கு உணவாக கொடுப்பது அஞ்ஞானிகளின் மனிதாபிமானமற்ற பழக்க வழக்கம் என்று எடுத்து காண்பித்தார் கிறிஸ்தவர்கள் ஒரே தேவனை ஆராதிப்பதால் அவர்கள் அஞ்ஞான தெய்வங்களை புண்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆதாரமே இல்லை என்று ஆணித்தரமாக விளம்பினார் கிறிஸ்தவர்கள் பேரரசுகளை வழிபடும் மூடத்தனமான வழிபாட்டில் ஈடுபடுவதில்லை ஆனால் அவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள் என்று கூறினார் இருநூற்றி ஏழு அல்லது இருநூற்றி எட்டில் மார்சியனுக்கு எதிரான ஐந்து புத்தகங்களை எழுதினார் இவர் ஒரு துறவி போல் வாழ்ந்தார் கிவி இருநூற்றி ஐம்பதில் மறித்தார் பாவத்தை குறித்த ஐரியனீசின் கருத்தையே தெர்துலியன் கொண்டிருந்தார் ஆயினும் மனித இனத்தை பாதித்துள்ள பாவத்தை குறித்து தெர்துலியன் ஐரியனீஸை விட ஆழமாக சிந்தித்தார் பாவத்தை குறித்து தெர்துலியன் சொன்ன கருத்துக்களே பின்னாட்களில் கிருபையையும் பாவத்தையும் பற்றி அகஸ்தியின் இன்னும் அதிக தெளிவாக எழுதுவதற்கு வழிவகுத்தது பாவத்தையும் கிருபையும் குறித்த காரியத்தில் தெர்துலியன் அகுஸ்தின் அளவுக்கு தெளிவாக இருந்தார் என்று சொல்ல முடியாது அவர் கிருபை இயற்கைக்கு எதிரானது என்று விசுவாசித்தார் ஆனால் கிருபை கிரியைக்கு எதிரானது அல்ல என்று நம்பினார் எனவே ரட்சிப்பூ கிரியைகளினால் கிடைக்கின்றது என்ற போதனைக்கு ஓரளவாவது வழிவகுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும் திருத்துவத்தை பற்றி அவர் சொன்ன போதனைகளை சபையும் விரைவில் கிறிஸ்தவ போதனையாக ஏற்றுக்கொண்டது திருத்துவத்தை பற்றிய அடிப்படை போதனைகளை தெர்தொலியின் முறையாக விளக்க முயன்ற போதும் குமாரன் நித்தியத்திலிருந்தே பிதாவின் குமாரனாக தனித்துவத்தோடு இருந்ததை தெர்த்தொலியின் ஏற்றுக்கொள்ளவில்லை உலகம் உருவாக்கப்படுவதற்கு சில காலத்துக்கு முன்புதான் குமாரன் இத்தன்மையை அடைந்தார் என்றும் அதற்கு முன்பு அவர் பிதாவில் தனித்தன்மையோடு இருக்கவில்லை என்றும் விளக்கினார் இந்த காரியத்தில் அவர் ஓரிஜின் அளவுக்கு தெளிவு பெற்றிருக்கவில்லை திருத்துவத்தை விளக்கியது போலவே கிறிஸ்துவை பற்றியும் தெர்தொலியின் விளக்கினார் கிறிஸ்து முழுமையான கர்த்தராகவும் பூரணமான மனிதனாகவும் இந்த உலகத்தில் ஒரே தோற்றத்தில் இருந்தார் என்று தெர்த்தொலியில் விளக்கினார் திருத்துவத்தையும் கிறிஸ்துவின் பிறப்பையும் பற்றிய தெர்த்துளியின் போதனைகளை இருந்த லத்தீன் பேசிய சபை சில மாற்றங்களுடன் ஏற்றுக்கொண்டது இதனால் நான்காம் நூற்றாண்டில் ஏரியன் திருத்துவத்தை பற்றிய தவறான போதனைகளை கொண்டு வந்தபோது அதை சபையால் தீவிரமாக எதிர்த்து நிற்க முடிந்தது கிறிஸ்தவர்கள் இராணுவத்தில் சேர்வதை தெர்த்துளின் ஆதரிக்கவில்லை அத்தோடு மறுமணம் செய்வதையும் எதிர்த்தார் அவர் சுகபோகங்களைத் துறந்த ஒரு துறவி போல் வாழ்வதில் நாட்டம் காட்டினார் திரையரங்குகளுக்கும் களியாட்ட கூட்டங்களுக்கும் போவதை கடுமையாக எதிர்த்தார் கடுமையான தோற்றமும் சோகம் சொட்டும் முகமும் கொண்ட தெர்த்துலியன் பின்பு மாண்டனிசத்தை பின்பற்றியதில் ஆச்சரியமில்லை தெர்த்துலியன் பெரிய திறமைசாலி ஞானவான் ஆனால் தெர்துலியின் மாண்டனிச கொள்கைகளினால் அவருக்கு பின்வந்த சபைப்பிதாக்கள் அவரை சந்தேகக் கண்ணோடு பார்க்கத் தொடங்கினார்கள் இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் அவரை ஒரு வேத விரோதியாகவே பார்த்தார்கள் தத்துலியன் கிபி இருநூற்றி இருபத்தி ஐந்தில் சமாதானத்தோடு மறித்தார் நாம் பார்க்க போகிற அடுத்த நபர் ஹிப்போலிட்டஸ் இவருடைய ஆரம்பகால வாழ்க்கையை பற்றி அதிகம் தெரியாது இவர் கிரேக்க தத்துவத்தையும் கிழக்கத்திய புதிர்மதங்களையும் நன்கு அறிந்திருப்பதால் இவர் ரோம பேரரசின் கிழக்கு பகுதியிலிருந்து வந்திருக்கலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள் ஆனால் இவர் ரோமில் ஊழியம் செய்வதை பார்க்கிறோம் ஏனென்றால் மூன்றாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் அவர் ரோமில் இருக்கிறார் அந்த நேரத்தில் அவர் ரோம் சபையில் ஒரு மூப்பராக இருந்தார் இருநூற்றி பனிரெண்டில் ஓரிஜின் ரோமுக்கு சென்றிருந்த போது பிரசங்கத்தை மிகவும் மகிழ்ச்சியுடன் கேட்டார் அந்த நேரத்தில் ரோமில் உண்மையான ஆயர் ஹிப்போலிட்டஸா அல்லது போன்றியனா என்று ஒரு குழப்பம் நிலவியது ரோம சபையில் மூப்பராக இருந்து கொண்டே ரோம சபையின் ஆயருடைய போதனைகளை தவற சுட்டிக்காட்டி தன்னை ரோம சபையின் ஆயராகவும் அறிவித்து செயல்பட்டவர் தான் ஹிப்போலிட்டஸ் இவர் ரோம சபையின் ஆயரான கலிஸ்துஸின் சில கொள்கைகளை எதிர்த்தார் கலிஸ்துஸ் ஒரே தேவன் மூன்று ஆட்களாக உள்ளார் என்னும் போதனையை திரித்து ஒரே தேவன் மூன்று வடிவங்களில் உள்ளார் என்று சொன்னார் என்றும் இரண்டு மூன்று முறை திருமணம் செய்தவர்களை ஆயிரளாக நியமித்தார் என்றும் அடிமைகளுக்கும் சுதந்திர மக்களுக்கும் இடையே நிகழும் திருமணத்தை செல்லுபடியாகாது என்று அறிவிக்கவில்லை என்றும் பரத்தமை தொழில் ஈடுபட்டோரை மன்னித்து சபையில் ஏற்றுக்கொண்டது தவறு என்றும் ஹிப்போலிட்டஸ் குற்றம் சாட்டினார் என்று இன்றைய வரலாற்று ஆசிரியர்கள் கூறினார்கள் ஹிப்போலிட்டஸ் மிக பெரும் அறிவாளி மிகவும் புகழ்பெற்ற இறையலாளர் சட்டங்களை நுணுக்கமாக கடைப்பிடிப்பவர் கண்டிப்பானவர் ஏறத்தாழ நூற்றி எழுபதாம் ஆண்டு பிறந்த இவர் ரோம் நகரின் பிரபல இறையல் கல்லூரியின் தலைவராக இருந்தார் அப்போஸ்டலாயி யோவானி மாணவராய பொலிகார்பின் மாணவர்கள் ஒருவரான ஐதியேனியின் மாணவர்தான் இந்த ஹிப்போலிட்டஸ் இவர் கிரேக்க மொழியில் நிறைய எழுதியுள்ளார் ஆயர் கலிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு பதவியேற்ற ஆயர் போன்றியனுடனும் இவர் சுமூகமான உறவை கொண்டிருக்கவில்லை இருநூற்றி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் கிறிஸ்துவர்களுக்கு எதிரான போக்கு வலுத்தபோது அவர்கள் இருவரும் நற்செய்தியை பிரசங்கித்ததற்காக குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டு சர்தீனியா தீவின் சுரங்கங்களில் வேலை செய்ய அனுப்பப்பட்டார்கள் இது மரண தண்டனைக்கு ஒப்பானதாகும் இந்த நேரத்தில் ரோம சபைக்கு வேறொரு ஆயிரத்தை தேர்ந்தெடுப்பதற்கு வழிவகுக்கும் பொருட்டு போண்டியன் தன் பதவியை துறந்தார் போண்டியனுடன் ஒப்புரவான ஹிப்போலிட்டஸ் சபையுடன் சமாதானமாகி ஒப்புரவானார் இறையில் புலமை வாய்ந்த ஹிப்போலிட்டஸ் சர்தீனியா தீவில் போண்டியனுடன் இருநூற்றி முப்பத்தைந்தாம் ஆண்டு இரத்த சாட்சியாக கொல்லப்பட்டார் ஹிப்போலிட்டஸ் மூன்றாம் ஆண்டில் வாழ்ந்த ஒரு மிக முக்கியமான இறையலாளர் அவர் புத்தகங்கள் விளக்க உரைகள் பல்வேறு தலைப்புகள் கட்டுரைகள் எழுதினார் அவர் எழுதிய அப்போஸ்தல பாரம்பரிய என்ற புத்தகம் மிக முக்கியமான படைப்பாக கருதப்படுகிறது இது அன்றைய சபை வாழ்க்கையும் அவர்களுடைய பழக்கங்களையும் விவரித்து இருநூற்றி பதினைந்தாம் ஆண்டில் எழுதப்பட்ட ஒரு கையேடு என்று சொல்லலாம் மூன்றாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ரோமிலிருந்து சபை வாழ்க்கையை பற்றிய விவரங்கள் இந்த புத்தகத்தில் காணப்படுகின்றன சபை ஆராதனைகள் ஞானஸ்தானம் கர்த்தருடைய பந்தி கிறிஸ்தவளை அனுசரித்த பிற ஒழுங்குகள் அனைத்தும் அப்போஸ்தல பாரம்பரியத்தின் ஒரு பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன ஹிப்போலிட்டஸ் பல வகையான நீண்ட ஜபங்களையும் அங்கு குறிப்பிடுகிறார் நான் ஒரே ஒரு ஜபத்தை சுட்டிக்காட்டுகிறேன் இது நாங்கள் எங்கள் சபை ஆராதனைகள் ஜெபிக்கிற சில ஜபங்கள் நாங்கள் பரிந்துரைத்துள்ள இதே வார்த்தைகளைத்தான் எல்லாரும் சொல்ல வேண்டும் என்ற அவசியமில்லை ஒவ்வொருவரும் தத்தம் திறமைக்கு ஏற்ப ஜெபிக்கலாம் ஒவ்வொருவரும் ஓர் உயர்ந்த தளத்தில் ஜபிக்க முடிந்தால் அது மிக சிறப்பாக இருக்கும் அப்படி முடியாவிட்டாலும் ஒருவனால் மிதமாகத்தான் ஜெபிக்கவும் துதிக்கவும் முடிந்தால் யாரும் அவனை தடுக்க வேண்டாம் அவன் ஆரோக்கியமான விசுவாசத்தோடு ஜெபிக்கட்டும் ஜபத்தில் சொற்பொழி விட உண்மையாக ஜெபிப்பது சிறந்தது என்பதே ஹிப்போலிட்டஸ் கூறும் செய்தி கடைசியாக நாம் சிப்ரியான் என ஒரு பரிசுத்தவானை பார்க்க போகிறோம் ஆதி சபையில் சிப்ரியான் குறிப்பிடத்தக்கவர் தத்தொலியினின் காலத்திலும் அவருக்கு பிறகும் வடமேற்கு ஆப்பிரிக்காவில் கிறிஸ்தவ வேகமாக பரவியது ரோம பேரரசரான டேசியஸும் வலேரியனும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பயங்கர துன்பங்களை கட்டவிழ்த்துவிட்ட விட்ட காலத்தில் கிறிஸ்தவம் வடமேற்கு ஆப்பிரிக்காவில் பலமாக நிலைத்துவிட்டது இக்காலத்தில் சிப்ரியான் கார்த்தேஜின் சபையை ஆயராக இருந்தார் சிப்ரியான் வட ஆப்பிரிக்காவில் கிபி இருநூறாம் ஆண்டில் கார்த்தேஜில் ஒரு உயர்குடியில் பிறந்த செல்வந்தர் அவர் கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு முன்பு வழக்கறிஞராக பணிபுரிந்தார் அவர் சிறந்த பேச்சாளர் பேச்சுக்களையை கற்பிக்கும் பேராசிரியராகவும் இருந்தார் அவர் அஞ்ஞான இலக்கியத்தில் ஆழ்ந்து தேர்ச்சி பெற்றிருந்தார் அஞ்ஞான மதங்களை நம்பிக்கை இழந்து சத்தியத்தையும் சமாதானத்தையும் தேடிய சிப்ரியானுக்கு செசிலியஸ் என்ற மூத்த போதகரோடு ஏற்பட்ட நட்பு அவரை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தியது அவர் கிபி இருநூற்றி நாற்பத்தி ஆறில் கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார் உடனடியாக தன் செல்வங்களையெல்லாம் வறுமையில் வாடியவர்களுக்கு வாரி வழங்கினார் கிறிஸ்துவை விசுவாசித்த இரண்டு மூன்று வருடங்களுக்குள்ளாகவே அவருடைய கனிவு நன்னடத்தை சாந்தம் போன்ற பல நல்ல குணங்களினால் அவர் கார்த்தேஜின் ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சிப்ரியானை மிகவும் கவர்ந்தவர் தெத்துலியனே சிப்ரியான் தெர்துலியனை தன் தலைவன் என்று அழைத்ததோடு அவருடைய நூல்களை ஒவ்வொரு நாளும் வாசித்தார் வேதத்தை எழுத்துப்பூர்வமாக விளங்கிக் கொள்வதில் சிப்ரியான் ஒரிஜினை விட அதிக அக்கறை கொண்டிருந்தார் அவர் பழைய ஏற்பாட்டை புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில் விளக்க முயன்றார் புதிய ஏற்பாட்டு சபைத் தலைவர்களை பழைய ஏற்பாட்டு ஆசாரிகளுக்கும் திருவிருந்தை பழைய ஏற்பாட்டு பலிகளுக்கும் ஒப்பிட்டார் திருவிருந்தின் மூலம் கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் பலியிடப்படுகிறார் என்று சுப்பிரியான் போதிக்கவில்லை ஆனால் திருவிருந்தின் போது கிறிஸ்து தம் மக்களை முன் சமர்ப்பிக்கிறார் என்று போதித்தார் அத்தோடு அவர் திருவிருந்தின் மூலம் இறந்து விசுவாசிகளும் ஏதோ விதத்தில் பயனடைவதாக விளக்கினார் ரோமன் கத்தோலிக்க மதத்தின் போதனைகளுக்கு இக்காலத்திலேயே தொடர்ந்து வித்திடப்பட்டு வந்துள்ளதை கவனிக்க முடிகிறது சபை தலைவர்களை பற்றிய சுப்ரியானின் போதனைகள் பின்பு சபை தலைமை மோசமான நிலைக்கு போக காரணமாக இருந்தன என்று சொல்வது உண்டு சுப்ரியானின் விளக்கத்தில் அப்போசலர்களுக்கும் ஆயுரலுக்கும் எந்தவிதமான வித்தியாசமும் இருக்கவில்லை சபையில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் விவகாரத்தில் ஆயுரலுக்கு அப்போசல அதிகாரம் உண்டு என்பது சுப்ரியானின் கருத்து ஆயர்கள் மட்டுமே திருமுழுக்கும் திருவிருந்தும் அளிப்பதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரண வல்லமையும் அதிகாரமும் உடையவர்கள் என்பது சிப்ரியானின் எண்ணமாகும் இக்காலத்தில் திருமுழுக்கு திருவிருந்து போன்ற மத சடங்களை குறிக்க சாக்ரமெண்ட் என்ற வார்த்தை அதிகம் பயன்படுத்தப்பட்டது சிப்ரியானின் போதனைகள் ஆயர்களை அப்போசல் அதிகாரம் உள்ளவர்களாக மாற்றியது அத்தோடு ரோமில் இருந்த ஆயருக்கு விசேஷ முக்கியத்துவமும் சலுகையும் அளிக்கப்பட வேண்டும் என்றும் சிப்ரியான் கருதினார் பேதுருதான் ரோமின் முதல் ஆயராக இருந்தார் என்று இவர் நம்பியதே இதற்கு காரணம் இருந்தாலும் ரோம ஆயர் மற்ற ஆயர்கள் மேல் அதிகாரம் கொண்டவர் என்றோ அல்லது சகல அதிகாரம் கொண்ட தெய்வீக தன்மையுடையவர் என்றோ சிப்ரியான் கருதவில்லை சபை தலைவர்களைப் பற்றிய சிப்ரியானின் போதனைகள் பின்னாட்களில் சபையை ஆயர்களின் சபையாக மாற்ற துணைபுரிந்தன என்றால் மிகையாகாது எல்லா ஆயர்களும் சமம் என்று சுப்ரியான் கூறியிருந்தாலும் பின்பு அது கைவிடப்பட்டு ரோம ஆயிரே எல்லாருக்கும் தலைவர் என்ற கொள்கை உறுதி பெற தொடங்கியது சபையை பற்றி விளக்கும் போது சபையை விட்டு விலகுவது பாவம் என்று சிப்ரியான் குறிப்பிட்டார் சபைக்கு வெளியே ரட்சிப்புக்கு வழி இல்லை என்பது சிப்ரியானின் போதனை இருநூற்றி ஐம்பத்தி எட்டில் வலேரியனின் கொடுமைகள் ஆரம்பித்த காலத்தில் சிப்ரியான் கார்த்தேச்சிலிருந்து நாற்பது மைல்களுக்கு அப்பால் தலை கொய்யப்பட்டு இரத்த சாட்சியாக மறித்தார் அவர் கிறிஸ்துவை விசுவாசித்து உண்மையாக ஏற்றுக்கொண்ட போது கிறிஸ்தவ ஒழுக்கத்தை கடைப்பிடிப்பது அவருக்கு கடினமாக இருந்தது தன் சொந்த பலத்தாலோ சித்தத்தாலோ அல்ல தேவனுடைய பலத்தால் மட்டுமே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் என்று அவருடைய ஞானஸ்தானத்தின் போது அவர் கண்டுகொண்டார் தன் சொந்த பலத்தால் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முயல்வதற்கு சிப்ரியான் நல்ல எடுத்துக்காட்டு ஏனென்றால் அவர் நான் இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்றுதான் அதுவரை அவர் நினைத்தார் அப்படியே அவர் வாழ்ந்தார் ஆனால் உண்மையில் கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுடைய பலத்தை சார்ந்திருப்பது என்று அவர் கற்றுக்கொண்டார் அவருடைய ஒரு மேற்கொலை நான் இங்கு குறிப்பிடுகிறேன் பரலோகத்திலிருந்து ஆவியானவர் எனக்குள் ஊதியதால் நான் மறுபடி பிறந்தேன் என்னை ஒரு புதிய மனிதனாக மாற்றினார் பின்னர் ஆச்சரியமான முறையில் சந்தேகமாக தோன்றிய காரியங்கள் உடனடியாக நிச்சயமான காரியங்களாக தொடங்கின மறைந்திருந்த காரியங்கள் வெளிப்படத் தொடங்கின இருண்ட காரியங்கள் ஒளிரத் தொடங்கின கடினமாக தோன்றியவைகளை செய்து முடிக்க வழிகள் பிறந்தன சாத்தியமற்றவை என்று நான் நினைத்தவை சாத்தியமாக தொடங்கின இது சிற்பிரியா தன் சொந்த பலத்தால் காரியங்களை செய்வதற்கு பதிலாக தேவனுடைய பலத்தாலும் வல்லமையாலும் காரியங்களை செய்வது எவ்வளவு வித்தியாசமானது என்று சிப்ரியான் குறிப்பிடுகிறார் ஒரு புதிய விசுவாசின் வைராக்கியத்தோடும் வாஞ்சியோடும் சிப்ரியான் விரைவில் கிறிஸ்தவ வேத எழுத்துக்களில் தேர்ச்சி பெற்றார் கிறிஸ்தவ இறையலாளர்களின் எழுத்துக்களை ஆழமாக படித்தார் அவர் கிறிஸ்தவனால் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு கார்த்தேஜின் ஆயராக நியமிக்கப்பட்டார் கார்த்தேஜின் ஆயராவிதில் அவருக்கு அப்படி ஒன்றும் ஆர்வமில்லை அவருடைய எதிர்ப்பையும் மீறி அவர் கார்த்தேஜின் ஆயிராக நியமிக்கப்பட்டார் ஆயிராக நியமிக்கப்பட்ட நேரத்தில் சபை கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளானது அவர் அங்கிருந்து தப்பித்துச் செல்ல வேண்டியிருந்தது அவர் திரும்பி வந்தபோது சபையில் விசுவாசத்தை கெடுத்து சோர்வுண்டாக்கும் நிறைய காரியங்களை கண்டார் சில கிறிஸ்தவர்கள் அஞ்ஞான தெய்வங்களுக்கு பலி செலுத்தி விசுவாசத்தை விட்டு வழி சென்றிருந்தார்கள் வேறு சில கிறிஸ்தவின் மேல் வைத்திருந்த விசுவாசத்தை விடாத போதும் அவர்கள் கிறிஸ்தவ நூல்களையும் வேத எழுத்துக்களையும் ரோம அதிகாரம் ஒப்படைத்திருந்தார்கள் இன்னும் சிலர் சபையின் ஐக்கியத்தை விட்டு விலகி ஒரு விதமான சமய வெறிபிடித்தவர்களின் கூட்டத்தில் சேர்ந்திருந்தார்கள் பல கிறிஸ்தவர்கள் பேரரசரின் கட்டளைக்கு அடிபணிந்தார்கள் பின்வாங்கினார்கள் விசுவாசத்தை மறுதளித்தார்கள் வேதாகமத்தை தூக்கி எறிந்தார்கள் அரசு அதிகாரிகளிடம் ஒத்துழைத்து பிற விசுவாசிகளை காட்டி கொடுத்தார்கள் அநேக காரியங்களில் சமரசம் செய்தார்கள் சித்திரவதையை தாங்க முடியாமல் இவைகளை செய்தார்கள் சிப்ரியான் இந்த சிக்கலை சமாளிக்க வேண்டியிருந்தது பின்வாங்கி போனவர்களை என்ன செய்வது சிப்ரியான் கையாண்ட மிதமான போக்கை நாம் பாராட்டிதான் ஆக வேண்டும் அவர் இந்த பிரச்சனையை மிக விவேகமாக கையாண்டார் என்று நான் கருதுகிறேன் இந்த சிக்கல்களை அவர் மிக புத்திசாலித்தனமாக கையாண்டதால் சபை வரலாற்றில் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறார் என்று நான் கருதுகிறேன் நோவாஷியன் என்ற ஒருவர் இருந்தார் விசுவாசத்தை மறுதளித்து பின்வாங்கி போனவர்கள் சபைக்கு திரும்பி வந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அவருடைய கூட்டத்தால் சாதித்தார்கள் சித்திரவதையின் போது ஒருவன் இயேசுவை மறுதளித்தால் அவனுடைய கதி அவ்வளவுதான் அவனுக்கு வேறு எந்த பரிகாரம் கிடையாது என்பது அவருடைய வாதம் ஆனால் சிப்ரியான் அவர்களை ஏற்றுக்கொண்டார் அவர் அவர்களை ஏற்றுக்கொண்டாலும் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் அவர்களை வரவேற்கவில்லை ஒருவன் இயேசுவை மறுதளித்தால் அது ஒரு பெரிய காரியமில்லை என்பது போல் அவர் செயல்படவில்லை சித்திரவதையின் போது கிறிஸ்துவை மறுதளித்தவர்கள் சபைக்கு திரும்ப வந்தபோது நீங்கள் கிறிஸ்துவையும் விசுவாசத்தையும் வேதாகமத்தையும் மறுதளித்ததற்காகவே உண்மையாகவே மனந்திரும்பினால் நீங்கள் மீண்டும் சபைக்கு வரலாம் நாங்கள் உங்களை புதிய விசுவாசியாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார் புதிதாக வரும் விசுவாசிகளுக்கு எப்படி ஞானோபதேச வகுப்புகள் நடத்தினார் என்றும் ஆரம்ப அடிப்படை கல்வி எப்படி அளித்தார் என்றும் சபை வரலாற்றின் மூன்றாம் பாகத்தில் நாம் பார்த்தோம் இந்த ஞானோபதேச வகுப்புகள் மூன்று வருடங்கள் முதல் ஆறு வருடங்கள் வரை நீடித்தன அவை சீடத்துவத்தை பற்றிய வகுப்புகள் விசுவாசத்தை விட்டு வழுவியவர்கள் மீண்டும் சபைக்கு வந்தபோது நீங்கள் தொடக்கத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் நீங்கள் சீடத்துவ வகுப்புகளில் கலந்து கொண்டு உங்கள் விசுவாசத்தை புதுப்பிக்க வேண்டும் அதன்பின் நாங்கள் உங்களை எங்கள் மந்தையில் சேர்த்துக் கொள்வோம் ஆனால் நீங்கள் ஒரு புதிய விசுவாசியாக உங்கள் வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்று சொன்னார்கள் தெய்வ மக்களின் எச்சிப்புக்கு சபை அவசியம் என்று சுப்ரியான் உறுதியாக நம்பினார் மேலும் சபையில் உறுதியான தலைமைத்துவம் வேண்டும் என்றவர் வலியுறுத்தினார் சுப்ரியானின் ஒரு சிறிய மேற்கோளை நான் இங்கு குறிப்பிடுகிறேன் எங்கள் தேவனே உம்மை துன்புறுத்துவதையும் கோபப்படுத்துவதையும் தொடர்ந்து கொண்டிருக்கிற சித்திரவதையாளன இருதயங்களை மிருதுவாக்குவீராக அவர்கள் இந்த பைத்தியகாரத்தனத்தை விட்டு திரும்புவார்களாக அவருடைய இருதயங்களை நிறைந்திருக்கும் பாவத்தின் இருளை நீக்கும் வனந்திருமுதலின் ஒளி அவருடைய உள்ளத்தில் பரவட்டும் அவர்கள் ஆயர்களின் இரத்தத்தை சிந்துவதற்குப் பதிலாக அவர்கள் இவர்களுக்காக இருக்கும் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏற்றுக்கொள்வார்களாக சித்திரவதையாளர்கள் மேல் அவர் வைத்திருந்த அன்பை பாருங்கள் இதிலிருந்து அவர் சித்திரவதையாளர்களையும் சித்திரவதையின் போது விசுவாசத்தை மறுதளித்தவர்களையும் எப்படி பார்த்தார் என்று தெளிவாக தெரிகிறது இந்த நேரத்தில் அவர் சபையின் ஒற்றுமை என்ற தலைப்பில் ஒரு பிரபலமான புத்தகம் எழுதினார் ஒரு நகரத்தில் அல்லது பிராந்தியத்தில் ஒரே ஒரு உண்மையான சபையும் ஒரே ஒரு உண்மையான ஆயிரம் தான் இருக்க முடியும் என்று வலியுறுத்தினார் இதை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அறிந்தோ அறியாமலோ ரோமன் கத்தோலிக்க சபையின் தோற்றத்திற்கான அடித்தளத்தை சில வழிகளில் சுப்பிரியான அமைத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் என்றால் உண்மையான ஆயரின் அதிகாரம் அப்போசலராகிய பேரடமிருந்து நேரடியாக வந்தது என்றவர் அவர் வலியுறுத்தினார் இந்த காரணத்தினால் நிறைய பேர் சுப்ரியானை எதிர்மறையாக விமர்சிக்கிறார்கள் சபையில் செல்வாக்குடைய அவருடைய இந்த போக்கும் கருத்தும் சபையில் பெரும்பாலும் எதிர்மறையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது என்று அவர்கள் நினைக்கிறார்கள் எனவே சபை வரலாற்றில் சுப்ரியான் ஒரு சர்ச்சைக்குரிய நபர் ஏனெனில் அவர் மிகவும் வலுவான மையப்படுத்தப்பட்ட சபையின் அதிகாரத்தையும் ஆட்சியையும் ஆதரித்தார் இதன் காரணமாக சபையில் பல நூற்றாண்டுகளால் நிலவிய ஊழலுக்கும் கொடுங்கோன்மைக்கும் இவர்தான் அடித்தளம் அமைத்தார் என்று பலர் நினைக்கிறார்கள் சிப்ரியான் வலிமையான தலைமையை ஆதரித்தார் அவர் தேவ தேவபக்தியுள்ள மனிதர் அவர் ஒரு வேலைக்காரன் இருதயம் கொண்ட பலமான தலைவர் ஆனால் அவருக்கு பின் வந்தவர்கள் வலுவான தலைமையே விரும்பினார்கள் வேலைக்காரின் இருதயத்தை விரும்பவில்லை அவர்கள் பலத்துடன் ஆட்சி செய்ய விரும்பியிருக்கலாம் ரோம பேரரசன் வலேரியன் காலத்தில் ஏற்பட்ட சித்திரவதையின் போது இருநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் சிப்ரியானை கைது செய்து ஆளுநர் முன் நிறுத்தினார்கள் அரசனுக்கு தூபம் காட்டுமாறு சிப்ரியானை வற்புறுத்தினார்கள் அவர் மறுத்தார் சுப்ரியான் சொன்ன வார்த்தைகளை நான் போவதில்லை அவரை விசாரித்த அஞ்ஞான ஆளுநர் அவரை பற்றிய சொன்ன வார்த்தைகளை நான் இங்கு கூறுகிறேன் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வழக்கின் சுருக்கம் இதோ இது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வழக்காடிய வழக்கறிஞரின் கூற்று கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்களை பாராட்டுவது புதிதல்ல ஆனால் இங்கு கிறிஸ்தவர்களை எதிர்த்தவர் கிறிஸ்தவளை பற்றி என்ன கூறுகிறார் என்று கவனிங்கள் ஒரு கிறிஸ்தவனை பற்றி ஒரு அஞ்ஞான ஆளுநரின் வார்த்தைகளை கவனிங்கள் சிப்ரியானுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கு முன் கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை அறிய இந்த ஆளுநரின் வார்த்தைகள் ஒரு சான்று ஆளுநர் நீ சிப்ரியான் அழைக்கப்படும் தாசியஸ்தானா ஆம் நான் தான் நீ தூய்மையற்ற ஒரு இயக்கத்தின் தலைவனாக உன்னை காட்டிக் கொண்டாயா ஆம் பேரரசர் வழிபடுமாறு உனக்கு கட்டளை எடுகிறேன் மாட்டே உன்னை குறித்து கொஞ்சம் சிந்தித்துப்பார் சிந்திக்க அவசியமில்லை இதற்கு பின் ஆளுநர் மரண தண்டனை விதித்தார் அதற்கு முன் அவர் சொன்ன வார்த்தைகள் நீண்ட காலமாக நீ ஒரு புனிதமற்ற மனநிலையில் வாழ்ந்திருக்கிறாய் உன் இழிவான திட்டத்தில் பலரை உறுப்பினராக சேர்த்திருக்கிறாய் நீ உன்னை ரோம கடவுள்களுக்கும் அவர்களுடைய புனித சடங்குகளுக்கும் எதிரியாக மாற்றி புனித வணக்கத்துக்குரிய எங்கள் பேரரசர்கள் அகுசுஸ் வலேரியன் கலியனஸ் ராயன் வலேரியன் ஆகியோரால் உன்னை அவருடைய வழிக்கு கொண்டு வர முடியவில்லை அரசர்களை வழிபட வைக்க முடியவில்லை ஆகையால் நீ மிகவும் உப்புச்சப்பட்ட குற்றங்களின் சூத்திரதாரியாகவும் அவைகளின் தலைவன் என்று நீயே ஒப்புக்கொண்டதாலும் இந்த குற்றச்செயலில் ஈடுபட நீ உன்னோடு சேர்த்துக்கொண்ட கொண்ட மக்களுக்கு நீ ஓர் எச்சரிக்கையா இருப்பதற்காகவும் எல்லாரும் சட்டத்தை மதிக்க வேண்டும் என்பதை தெரிவிக்கவும் உன் மரணம் இரத்தத்தால் உறுதிப்படுத்தப்படும் சிப்ரியானுக்கு எதிராக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகளை கவனிங்கள் சதி சட்டவிரோதமான கூடுகை ரோம கடவுள்களுக்கு விரோதமான வெறுப்பு முதல் மூன்று நூற்றாண்டுகளில் கிறிஸ்தவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டதற்கு இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் தான் முன்வைக்கப்பட்டன அவர் தலை வெட்டப்பட்டு இரத்த சாட்சியாக மறித்தார் முடிவுரை சில முக்கியமான நபர்களை பற்றி மட்டுமே நாம் பார்த்தோம் நீங்கள் கொஞ்சம் தேடி பார்த்தால் ஆதி சபையின் காலத்தில் வாழ்ந்த இவர்களை பற்றியும் வேறு தலைவர்களை பற்றியும் நீங்கள் நிறைய அறிந்து கொள்ளலாம் சப நாம் தொடர்வோம் தேவன் தம் நித்திய நோக்கத்தை இந்த பூமியில் தம் சபையின் மூலம் நிறைவேற்ற எல்லா காலங்களிலும் தலைவர்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சில தலைவர்களை நாம் பார்த்தோம் சிலர் நேர்மையானவர்கள் வேறு சிலர் அவ்வளவு நேர்மையானவர்கள் அல்ல விளையாட்கள் மாறலாம் மாறுவார்கள் ஆனால் தேவனுடைய வேலை மாறுவதில்லை விளையாட்கள் மறைவார்கள் தேவனுடைய வேலை மறைவதில்லை அது தொடர்கிறது தொடரும் ஆமென்